பாடல் கற்றுப்பாரு பல வகையும் புரியும் பாரு வணக்கம் மக்களே, குட் ஈவினிங், வெல்கம் டு தி ரிவ்யூ எபிசோட் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் அப்படியே காம்படிஷன்ல வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். சான்ஸே இல்லைங்க, செம்ம குவாலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்சஸ். ஐம் ஷுர் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களும் நம்ம யூடியூப் சேனல்ல வந்து கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸையும் வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நம்ம பாடு பாடி பாரு பாட்டை வந்து வேற லெவல்ல கொண்டு போய் உச்சாணி கொம்புல கொண்டு போய் நிறுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம சீனுபாய் வந்து அப்படியே வந்து அப்படியே பயங்கர ஹாப்பியாகி பா செம்மையா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமா இன்னோவேஷனை கொட்டி அப்படியே வந்து திறமையெல்லாம் வந்து பெரட்டி கொண்டு வந்து அப்படியே ஒரே இடத்துல கொட்டி அப்படியே குவிச்ச மாதிரி எல்லாம் வேற லெவல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது ரவுண்டு பாடு பாடி பாடு ரவுண்ட்ல ஸோ 13 டீமும் வந்து நம்ம டைட்டில் சாங்க பாடி ஒரு கலக்கு கலக்கியிருக்காங்க. நீங்க இது வரைக்கும் இன்னும் ஓட் பண்ணலன்னா நாளைக்கு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குங்க. நம்ம மக்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல்ல 13 பேரோட வீடியோவும் ஏதாவது 13 டீமோட வீடியோவும் அவைலபிளா இருக்கு. போங்க, லைக்க போடுங்க, பட்டையை கலப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிவ்யூ எபிசோடுக்கு போவோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் போன வாரம் மாதிரி தான் பயங்கரமா யூஸ்வலா வர மாதிரி 250-300 ஜாயின்லாம் வந்து கடைசி 2 வாரமா வரல. ஏன்னா எல்லாருமே வந்து காம்படிஷன் பிஸியில இருக்கிறாங்க. எல்லாம் பயங்கரமா இந்த வாரம் வந்து அவங்க டூ எட் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பாடி போடணும் அப்படிங்கிறதுனால அப்படி தட்டு தடு மாதிரி எல்லாம் வந்து அப்படியே பாடி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து கேப்டன்ஸ் எல்லாம் அந்த டென்ஷன்ல இருப்பாங்க, ஐயோ நாளைக்கு 4 மணிக்குள்ள வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுமே அப்படின்ற வந்து ஒரு ஒரு ப்ரெஷர்லயே இருப்பாங்க. அதனால இந்த வாரமும் ஓரளவுக்கு கம்மி தான், ஆனா 100 தாண்டிடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ டூப்ளிகேட்ஸ் எல்லாம் போக ஒரு 80-88 ஜாயின் கிட்ட வந்து வந்தது, அதுலேருந்து வந்து எடுத்து கொண்டு வந்திருக்கோம். இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா டஃப் சாங் அப்படின்னு சொல்லவே வேண்டாம். ஏதாவது MSV சாரோட சாங் அப்படின்னு சொன்னாலே போதும். MSV சாரோட சாங் அப்படின்னாலே உள்ள நிறைய விஷயம் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அப்படி மேலாக்க ஜாலியா பாடிட்டு போக முடியாது. ஸோ அதனால வந்து உள்ளுக்குள்ள வந்து நிறைய உள்குத்து நிறைய வச்சிருப்பாரு. ஸோ அதுதான் MSV சார். ஸோ அதனால எல்லாமே வந்து நல்லாவே டீசெண்டாவே அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் நல்லா இருந்தது அப்படின்னா வந்து நம்ம மென்டார்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஃபீல் பண்ணாங்க. ஸோ எதிர்பார்த்ததோட நல்லாவே பாடியிருக்காங்க. ஏதாவது இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே வந்து எதிர்பார்க்காத விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க எல்லாருமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நேற்று தான் ஷீட் எடுத்து ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன், போற ரிவ்யூ எல்லாம் போட்டிருக்க ரிவ்யூ எல்லாம். ஸோ நிறைய பேருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏதாவது நீங்க ஆரம்பிச்சதோட இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு. ஒரு 4-5 பேருக்காவது நான் அந்த இதுவை பார்த்தேன், நான் கமெண்ட்டை பார்த்தேன்.
விச் இஸ் அ கிரேட் சைன். அதுவும் வந்து ஒரு எம்எஸ்வி சாரோட பாட்டுக்கு அப்படி ஒன்று வருது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே டைம் கடத்தாம நம்ம துவக்க டீர் அப்படின்னு ரெவ்யூ ஷோக்குள்ள குதிச்சிருவோம். ஸோ அதுக்கு நம்ம ரெவ்யூ ஷோ பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம குவீன் ஆஃப் த வீக், த மென்டார் ஆஃப் த வீக் விஜி அவர்களை கொண்டு வர வேண்டும். ஸோ இப்போ அவங்க வந்து ஜிமிக்கெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறாங்க வணக்கம் சொல்றதுக்கு டிங்கு டிங்குன்னு. ஸோ அவங்களை கூப்பிடலாம் இப்போ. வெல்கம் விஜி. எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது கேக்குது. உங்க உங்க மயில வந்து கொல்ல பக்கத்துல கட்டி வச்சிட்டீங்களா? பத்திரமா தூங்குறது தூங்கிட்டீங்க. ஓகே ரைட். ஸோ வணக்கம் விஜி. ஸோ இந்த வாரம் எப்படி இருந்தது? ஸோ ஜாயின்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? உங்களோட ஃபீட்பேக் அதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சமான ஜாயின்னா கூட மணிமணியா இருந்ததுன்னு சொல்லலாம். நிறைய ஜாயின்ஸ் வந்து நல்லவே, அதாவது எம்எஸ்வி பாட்டு வராதான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதமா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இந்த பாட்டு நிறைய பேர் அந்த ஹம்மிங்க தேடி அலைஞ்சிருக்காங்க. அதையும் ஏங்க நீங்க சொல்லி கொடுத்த மீன் எந்த கடையிலயுமே கிடைக்கலையேங்க, எப்படிங்க அதை கண்டுபிடிச்சீங்க? அது எனக்கு தெரிஞ்சு எம்எஸ்விக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன். ஜானகி அம்மா கூட மறந்துருப்பாங்க பாடினது. அப்படி பிடிச்சி எங்கேயோ கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அது நிறைய பேர் தேடி வந்து இது நாங்கள் எங்கெங்கயோ தேடி பார்த்தோம். நம்ம சுஷ்மிதாவே வந்து நிறைய வாட்டி தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லையே, இவங்க எங்கே எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து கற்றுக் கொடுத்துருக்கீங்க விஜய். ரொம்ப அழகா கற்றுக் கொடுத்துருந்தீங்க. சாரி என்னால் ஜாயின் பண்ண முடியல. ஏதாவது வந்து நம்ம கேப்டன்ஸ்லாம் வந்து ஆன்சம்பிள் பத்தி கேட்கறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 130,334 பரிசு தான் கேட்கறாங்க. அதுக்கு மேல கேட்கறது இல்லை, அவ்வளவுதான் கேட்கறாங்க. ஸோ ஒரு குவெரிக்கு 1 ரூபா அப்படின்னு போட்டிருந்தா கூட நான் இன்னைக்கு கண்டிப்பா லட்சாதிபதியா ஆயிருப்பேன். 100 ரூபா போட்டிருந்தா கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம். இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. இருந்தாலும் இப்ப ஃபைனல் ரவுண்டுக்காவது இதை போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பாடறிவோம் படிப்பறிவோம் கல்லால ஏதாவது ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்து நான் கண்டிப்பா பாக்குறேன். ஸோ எஸ் விஜி, ஸோ இந்த வாரம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ இதுல வந்து எந்த விஷயத்த கேட்கறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருந்தது? அட்டெம்ப் பண்ணவங்க வந்து ஹம்மிங் எல்லாம் சேர்த்து வேற பாடியிருக்காங்க, அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ கிடைக்கல கேட்கல அப்படின்றத விட அவங்க கத்துக்கணும்ன்ற ஆஸ்பெக்ட்ல வந்து இதை ட்ரை பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரிஜினல் ஹம்மிங் வேற ட்ரை பண்ணிருக்காங்க. நான் வந்து சொல்லி கொடுக்கும் போது அஹஹா அஹஹா தான் சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் அஹஹா வரும், அப்போ ஓஹோஹோ வரும், அதை கூட கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்க வேற எங்கேருந்தோ கண்டுபிடிச்சுதான் அதை பாடியிருக்காங்க மட்டும் எனக்கு நல்லா தெரியாது. தட்ஸ் மேக்ஸ் மீ அண்டர்ஸ்டாண்ட் மெனி பீப்புள் ஹவ் நோன் திஸ் ஹம்மிங் பிஃபோர். இல்ல பாடினவங்க தான் தெரியும் அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சு பாண்டாங்களா இல்ல சரியா கத்துக்காம பாண்டாங்களா, அது அவங்களே சொல்லட்டும் சொல்லக்கூடாது. நிஜமாவே நல்லா பாடிந்தாங்க ரெண்டு மென்டீஸும் வந்து இந்த வாட்டி அவங்க மென்டீஸ் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து அது பாட்டை கேட்கும் போது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. நிஜமா அதுதான். ஸோ அவங்கள ஸோ அவங்களோட அந்த ஜேர்னி நீங்க வந்து முக்கியமா இந்த வாரத்துல வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக மாதிரி ஏதாவது பாடறிவோம் படிப்பறிவோம் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு நாள் முன்னாடியே இன்வைட்டை ஓபன் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டோம். அதை பத்தி நான் ரகசியத்தை கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா எப்படி அவ்வளோ சீக்கிரமா ரெடி பண்ணீங்க? ஏற்கனவே பாடி வச்சிருந்ததை வந்து எடுத்து ஸ்கூல்ல ட்ராக் அப்லோட் பண்ற மாதிரி அப்லோட் பண்ணிட்டீங்களா? ஏதாவது பாடி முடிச்சு 4 மணி நேரத்துல போட்டாங்க, அந்த ரகசியத்தை பத்தி கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நான் வந்து ரொம்ப டயர்டா இருந்தேன் ஆக்சுவலா. ஷோ முடிச்சுட்டு தொண்டெல்லாம் கட்டி போயிருந்தது. இன்னைக்கு தேவையில்லை, நம்ம நாளைக்கு போட்டுக்கலாம், எப்படியாவது நாளைக்கு நைட்டுக்குள்ள போட்டா நான் மண்டே நைட் ஓபன் பண்ணிடலான்ற ஐடியால தான் நான் இருந்தேன். பட் மென்டீஸ் ரெண்டு பேரும் நான் இன்னைக்கே போட்டு முடிச்சிடுறேன் மேடம், எனக்கு அப்போதான் டென்ஷன் போய் எனக்கு தூக்கம் வரும், எனக்கு நிம்மதியான தூங்கணும்னா நான் இன்னைக்கே போட்டுறேன், நீங்க அது என்னைக்கு ஷேர் பண்ணாலும் உங்க இஷ்டம் அப்படின்ட்டா. நான் நாளைக்கு போடவே மாட்டேன், இன்னைக்கே பாடி இப்பவே அனுப்பிச்சிடுறேன், ஓ எது சொன்னாலும் ஓகே, இல்லையா இப்பயே திருப்பி பாடி அனுப்பிச்சிடறேன், எத்தனை தடவை சொன்னாலும் பாடி அனுப்பிச்சிடுறேன் சொல்ற ஒரு பெரிய மனசு வந்து ரெண்டு மென்டீஸ்க்குமே இருந்தது. இவர் கண்ணன் இவராவது அப்புறமா கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் இல்லையே நானும் இப்பயே கொடுத்துடுறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் இவ்வளவு எத்துவா ஓவரா அடுத்த 5 நிமிஷத்துல எனக்கு வருது, இது ஓகேவா சொல்லுங்க இல்லைன்னா வேற அனுப்புறேன்னு. நான் என்னது ஓகே சொல்றது, பர்ஃபெக்டா இருந்தது. சரி தட் மோட்டிவேட்டட் மீ, ஏன் நீயே நாள் கடத்துற, நீ இப்பயே பாடு முடிஞ்சா எல்லாத்தையும் அனுப்பிடுவோம் டீமுக்கு அப்படின்னு கோதால இறங்கியாச்சு. சூப்பர். நிஜமாவே வந்து நானும் கேட்கும் போது அப்படிதான் தோணிச்சு, அதாவது அவ்வளவு பர்ஃபெக்டா சூப்பரா பாடிருந்தாங்க. ஆக்சுவலா ஸ்ரீரஞ்சனி மேடம் வந்து நமக்கு வந்து அதான் நான் சொல்லிட்டேனே மென்டார்ஸ், அப்புறம் இந்த ப்ரோக்ராம் நடத்துறது நானும் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நானு விக்னேஷ் நாங்களாம் கூட பாடறிவோம் படிப்பறிவோம்ல அவ்வளவு பாட்டு பாடிருக்க மாட்டோம். இருக்கிறதுலயே பாடறிவோம் படிப்பறிவோம் ஹிஸ்டரியிலேயே அதிக பாட்டு பாடினது ஸ்ரீரஞ்சனி மேடம் தான். ஏன்னா அவங்க மென்டாரையும் ஜாயின் பண்ணுவாங்க,
மென்டியும் ஜாயின் பண்ணுவாங்க, ரெண்டு மென்டி ஆக்கினோடனே ரெண்டு மென்டியும் ஜாயின் பண்ணுவாங்க. இப்ப அடுத்த வாரத்துல ஹோஸ்டலா பண்ணாலும் அவங்களையும் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் இருக்கு அதுல, இத்தனை பண்ணிட்டு நான் வந்து ரிவ்யூ ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா, எப்படி ஃபில் பண்ணணும் அப்படி அவங்க பண்ணதுக்கு அவங்களே ஜாயின் பண்ணி ரிவ்யூ ஃபார்ம் வேற ஃபில் பண்ணுவாங்களா? அட ஆண்டவா, இப்படி ஒரு விஷயத்த நாங்களே யோசிச்சது இல்லையே, வேற லெவல், வேற லெவல் தான் மேடம். அப்படியும் நீங்க ஓகேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க அவங்களோட ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிட்டு கண்ணன் சார் ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு தீ போட்டுருப்பாங்க. ஆக்சுவலா உங்கள்தையும் ஜாயின் பண்ணிருப்பாங்க, மூணு ஜாயின் வந்துருவோம். மூணு ஜாயின் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டாங்களா? ஓகே ஓகே சூப்பர். ஏதாவது இந்த இந்த இவங்களாலேயே வந்து நமக்கு வந்து அந்த மென்டி லிஸ்ட்ல வந்து நம்பர்ஸ் வந்து கூடுது ஆக்சுவலா. ஸோ நல்ல நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த இந்த விஷயத்த இந்த சேவையை நீங்க தொடரணும் ரஞ்சினி அவர்களே. நீங்க வந்து வேற லெவல், உங்களால அங்கே மேட்சே பண்ண முடியாது அப்படிங்கிறதா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய், ஒரு ஒன்றரை வாரம் கழிச்சு பேக் பெஞ்சர்ஸ் டீம் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இன்னைக்கு வந்து இறங்கிட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெல்கம் பேக் பெஞ்சர்ஸ் டீம். நிஜமாவே உங்களை போன வாரம் நாங்கள் மிஸ் பண்ணோம், அதுதான் உண்மை. ஏதாவது நீங்க நீங்க தான் இந்த களை கட்டுறது. அந்த வந்து ஒரு கல்யாணம்னா அந்த நாதஸ்வர பார்ட்டி இருந்தாதான் வந்து அது களை கட்டும். அந்த மாதிரி வந்து பாடறிவோம் படிப்பறிவோம் ஷோவுக்கு வந்து நீங்களாம் வந்து இங்க சாட்ல வந்து மெசேஜ் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் இது களை கட்டும். என்ன என்ன விஜி, உண்மைதானே? ஒரு கேள்வியில கேட்க அப்படின்னு அவங்க காமிச்சிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ கிரேட், ஃபண்டாஸ்டிக். ஸோ இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம விக்கி வந்து எக்ஸாம்ல எழுதுகிறப்ப இந்த வாரம் வந்து எக்ஸாம்ல எழுதுகிறார். ஸோ இதை வந்து விக்கி வந்து இஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஷோ. இந்த ஷோ வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து விக்கி. ஸோ அதனால எங்களோட சைட்ல நாங்க என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான எக்ஸாம் வந்து விக்கி எழுதியிருக்கிறான் இன்னைக்கு, அதுல அவன் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிக்கோங்க. So, mass prayers always works. So, அதனால வந்து நம்ம விக்கிக்காக அது என்ன எக்ஸாமா இருந்தா என்ன, இப்ப என்ன எக்ஸாம்ன்ற கேள்வி கேட்பீங்க, ஓகே ஏதோ எக்ஸாம் எழுதிருக்கான், என்ன எக்ஸாம் இருந்தா பாஸ் ஆகணும், அதுதான் முக்கியம். ஸோ அவன் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன எக்ஸாம் எழுதியிருந்தாலும் அதுல பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கோங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து வேண்டினா அது கண்டிப்பா நடக்கும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் எக்ஸாம் எழுதுனதுல வந்து நம்ம ப்ரேயர்ஸ் பண்றோம், அது ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாரத்தோட அந்த ஆடியன்ஸ் ரெப் அவங்களை வந்து கான்டாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் இந்த வாரம் நாங்க யாரையுமே கொண்டு வரல. ஆனா விக்கி இப்ப கூட இருக்கா? விக்கி நீ இப்ப கூட யாராவது கொபுக்குன்னு இப்ப பாக்குறவங்கல இருந்து யாரையா நீ புடிச்சு கூட்டின்னு வரலாம். சோ நம்மளோட லிங்க் வந்து நம்ம பாடறிவோம் படிப்பறிவோம் குரூப்ல போட்டிருக்கோம். சோ இப்ப கூட நீ அந்த அந்த வேலையை செய்யலாம் தம்பி. இப்ப நீ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எந்த சாக்கு சொல்ல முடியாது. சோ அதனால இப்ப யாரோ ஒருத்தர் புடிச்சு கூட்டின்னு வா, அதுக்குள்ளயும் நாங்க ஷோக்குள்ள இறங்கிடுறோம், அப்புறம் நடுவில் வந்து கூட்டின்னு வரவங்க கிட்ட நாங்க கண்டிப்பா பேசுவோம் அப்படிங்கறத தெரிவிச்சுட்டு ஓகே நம்ம ஷோக்குள்ள போயிடலாமா விஜி? சோ அதுக்கு வந்து நம்ம கெஸ்ட், சூப்பர் கெஸ்ட், இந்த வாரம் ஸ்பெஷல் கெஸ்ட வந்து நம்ம கொண்டு வர தருணம் வந்துடுச்சு. சோ அவரை பத்தி நீங்க சொல்லுங்க விஜி, நீங்க தான் வந்து ஸ்கூல்ல முதல் முதல்ல அவர் சந்திச்ச நபர், நீங்க தான் அவரை வந்து பயங்கரமா வந்து இனிஷியலா வரும்போது என்கரேஜ் பண்ணதா அவர் சொன்னாரு. பட் அவர் சொல்றது இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஸ்கூல்ல வந்து 1,800,000 பேர் இருக்காங்க நான் தமிழ் பாடகர்கள். அதுல 1,799,999 தமிழ் சொல்ல வரல. அவங்க எல்லாருமே வந்து இதுதான் சொல்லுவாங்க, விஜய் தான் நிறைய எங்களுக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த இந்த விஷயம் புதுசு இல்லை அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க, அவரை பத்தி நீங்க சொல்லுங்க, சொன்னதுக்கு அப்புறமா அவரை நம்ம கவக் அப்படின்னு கொண்டு வந்தோம். பிளெஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லணும். அவர் வந்தது ஒரு அருமையான குரல், பழைய பாட்டெல்லாம் பாடுறதுக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடிட்டு இருந்த சமயத்துல வந்து இந்த வாய்ஸ் வரும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஐயோ இவ்வளோ ஃப்ரெஷ் வாய்ஸ், பிபிஎஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச காலம். அப்போதான் வந்து இந்த காம்படிஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா, ஸ்மியூல்ல இது ஸ்மியூல் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆமா, அது வந்து அதுல வந்து ராகங்கள் 16 அப்படின்ற பாட்டு வந்து அவர் வந்து எதனால வந்து எங்கிட்ட தேடி வந்தாருன்னு இல்ல, ஒருவேளை என்னோட பேர்ல சரிகம பதினி இருக்குனாலும் ஓ இந்த மேடம்க்கு நிறைய தெரியும் போல இருக்குன்னு வந்தாரான்னு தெரியல. அது வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு, இந்த பாட்டோட எனக்கு ஆலாப்பு எனக்கு சொல்லி தர முடியுமான்னு. சோ அது வழியா தான் ஹீ காட் இன்ட்ரடியூஸ் டு மீ. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்மியூல கமெண்ட் போடுறது ரொம்ப கம்மி, எல்லாரும் என்ன திட்டிட்டு இருப்பாங்க, இப்ப கூட திட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள். கண்டிப்பா அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் கழுவுறதும் கழுவி ஊத்துறதும் வந்து ஸ்மியூலோட வந்து ஒரு
இதெல்லாம் ஜகஜம், அரசியல்ல இதெல்லாம் ஜகஜம் அப்பா மாதிரி, ஸ்கூல்ல இதெல்லாம் ஜகஜம் அப்பா, இதுக்கெல்லாம் நம்ம கவலை பண்ணலாமா? அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பின் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்க அங்கிருந்து நான் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சு அது அப்படி போச்சு. தட் இஸ் வென் ஐ திங்க் ஹி ரிமெம்பர்ஸ் மீ சோ மச். கண்டிப்பா. சோ இவர் எனக்கு இவரை கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இவர் வந்து என் இனத்தை சேர்ந்தவர், ஏதாவது ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பர்சன். அவரு ஸ்மியூல்ல வந்து இப்போ ஆஃப் லேட் வந்து இஸ் நாட் பீன் வெரி ரெகுலர் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிஸி ஷெட்யூல். பட் அவரோட குரலுக்கு அடிமையாகாதவங்க யாருமே கிடையாது. அவர் குரலை கேட்டவங்க யாருமே அடிமையாகாம இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குரல் தான் இவருக்கு. இவரை கொண்டு வரதுல பாடறிவோம் படிப்பறிவோம்க்கு அவ்வளவு பெருமை. சோ இதுக்கு மேல டைத்தை கடத்தாம அவரை கொண்டு தரலாம். ஏப்பா முகத்தை காமிங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்ற கூறல் என் காதல விழறதுனால. அசோக் ஐயங்கார் சார் வணக்கம் சார். நமஸ்காரம் விஜய் மேடம், நமஸ்காரம் நாகேஷ். வண்டர்ஃபுல் டு see you both of you here. Thank you so much for inviting me here for the first time. Thank you so much. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்கறதுல. Thank you so much. உங்களுக்கும் அதேதான் சார். உங்களை வந்து இந்த ஷோக்கு கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். You know, there are so many unsung heroes in SMUL. ஏதாவது வந்து பயங்கரமா வந்து நிறைய பாட்டு, நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய லைக்ஸ் அப்படின்னு இருக்கிற ஒரு செக்மெண்ட் இருந்தாலும், இன்னொரு செக்மெண்ட் வந்து சோ மெனி டேலண்டட் பீப்புள், சுப்ரீம்லி டேலண்டட் பீப்புள், மேபி நாட் நோன் டு த கம்ப்ளீட் ஸ்மியூல் வேர்ல்ட் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து நீங்க அந்த கேட்டகரியில வருவீங்களா தெரியாது. ஏன்னா யாரை கேட்டாலும் அசோக் ஐயங்கார்னா கண்டிப்பா தெரியும். பட் இருந்தாலும் வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸா யூ ஆர் நாட் பீன் வெரி ஆக்டிவ் இன் ஸ்மியூல். அதனால கடைசி ஆறு மாசம் வந்தவங்களுக்கு வேணா உங்களை தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட அன்சங் ஹீரோ தான் நீங்கள். ஸோ உங்களை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பேசுறதுக்கு முன்னாடி உங்க குரலை பத்தி நாங்க இவ்வளவு சொல்லியிருக்கோம், அது பெரிய விஷயம் இல்லை. அந்த குரலையே கேட்டா எவ்வளவு அழகா இருக்கும். ஸோ ஒரு பாட்டு எங்களோட ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு பி வி ஸ்ரீனிவாஸ் சாரோட பாட்டு நீங்க பாடணும், அதை நாங்க கேட்கணும் அப்படிங்கறது ஆசை. அதோடய நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். பிளீஸ் சார், பி வி ஸ்ரீனிவாஸ் பாட்டு கண்டிப்பா பாடுறேன். Ever singer Tamil industry would have seen, one of the greatest singers is SPB sir. We are also sad that he is not well now. Avaroda avrukaga oru 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 arumiyana GK Venkatesh music la vanda enak. I am fond of the 70s and 70s songs. Romba pudi 60s and 70s are very very close to my heart because I was just growing as an youngster. அப்போ இந்த பாட்டை, திஸ் மூவி வாஸ் ரிலீஸ் இன் 1971, சபதம் அப்படின்ற மூவி. ஓகே, நான் வந்து செகண்ட் ரன்ல வந்து ஐ வுட் ஹவ் பீன் அரவுண்டு 10 இயர்ஸ், 9 or 10 இயர்ஸ். அப்போ வந்து ஓடி ஓடி போய் காமதேன் தியேட்டர்ல இந்த படத்தை நான் பார்த்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் அந்த வயசுலயே ஐ வுட் ஹவ் பீன் 1971 படம் வந்தது. ஐ வாஸ் பார்ன் இன் 64. I had seen this movie in 74 or 75 maximum. அவர் 3rd 4th ரன்ல பார்த்தேன். எனக்கு ஏன் அதை பார்த்தேன்னா, டீ கடையில் வந்து அந்த பாட்டை கேட்டு எனக்கு பயங்கர இது. அப்பெல்லாம் டிவி கிடையாது இல்லை, அதனால இந்த பாட்டு எப்படி எடுத்திருப்பாங்க, என்ன வாய்ஸ் இது. இப்போ பார்க்கும்போது அதுக்காகவே நான் வந்து ட்ரிப்ளிகேன்லேருந்து காமதேன் தியேட்டருக்கு ஐ ஜஸ்ட் வெண்ட் ரன்னிங், நாட் பை பஸ் ஐ வெண்ட் ரன்னிங் மேட்னி ஷோ. ஸோ ஐ வாண்டட் டு சிங் தட் சாங் எஸ்பிபி சார். ப்ளீஸ், அப்சல்யூட்லி. தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கனிகளோ. தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கனிகளோ. உடலெங்கும் குளிராவதென்ன, என் மனமெங்கும் நெருப்பாவதென்ன. தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கனிகளோ. தேரில் ஏறி தேவதை வந்து இங்கு நீரில் ஆடும் என்னுடன் நின்று. தேரில் ஏறி தேவதை வந்து இங்கு நீரில் ஆடும் என்னுடன் நின்று.
உடல் தேய்த்து விட்டாளோ, முகம் பார்த்து விட்டாளோ, உடல் தேய்த்து விட்டாளோ, முகம் பார்த்து விட்டாளோ, இன்று சித்திரை முத்தங்கள் சிந்திய ரத்தினம் யாரோ, அவள் யாரோ, நீ யார், தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கனிகளோ, உடலெங்கும் குளிராவதென்ன, என் மனமெங்கும் நெருப்பாவதென்ன, தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கனிகளோ. தேங்க்யூ. வாவ் சார், ஃபென்டாஸ்டிக் பா, என்ன அழகான ஒரு வாய்ஸ், என்ன அழகான ஒரு ரெண்டிஷன். சார், உங்களோட ஸ்மியூல் ஐடி, உங்களோட ஸ்மியூல் ஐடியை கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதை வந்து டிஸ்பிளே பண்ணிடுவேன். Can I have your ஸ்மியூல் ஐடி? அசோக் ஐயங்கர், ASHAWSHOKIYENGAR. சூப்பர், எதுவும் கேப்ஸ் இல்லை இல்லையா? எல்லாம் ஸ்மால் letters. Right. Why I sent message to Vijayalakshmi madam when I was on a contest. Something was striking me. This she will help me to come out of that ALAP successfully. Every time I'm seeing in FB also, for all the initiatives she has been taken, fantastic, hats off to you madam. Thank you so much. And Nagesh, I know about you. I've seen you doing so much of services. Hats off to you. And my good friend Srini, great thing. And paadarivom padipurom paathona, I started seeing, I'm sorry, for some time now I was not able to be active because of my professional commitments. I started seeing, in fact, initial la vandu neenga paathirpinga comments la potan sila songs alla yaar nammoda ivanga pannaangala Sushmita madam. So, she was a mentor for some songs initially. Correct. I was not able to follow it, but fantastic initiative. God bless you, all of you, for the fantastic. I've started now. I'll surely follow you. God bless you. It's a good initiative. Please keep it up. Thank you, sir. Yeah. Thank you so much. So great. So with this now, I think we can move ahead and look at the reviews for the day. So, okay, Vijay, ready? Yeah? Ready. Willama. Okay, so Karthik, are we ready with the mentees? Yes. Okay, thumbs up. So, okay, ready. So, we are going to listen to the mentees join for the review first. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண் என்று எண்ணி பேசாமல் வந்த புன் வந்த மேனி சிலையேவா, அருகில் வா,
கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு பலர் கொள்ள வந்த தலைவாவா பணம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்ட தோளோடு சேர்த்து கண்மூட வந்த தலையேவா பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பெண்ணென்று எண்ணிக்கே சாமல் வந்த உன் வண்ணமே நீ சிலையேவா கச்சி வந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம் தேடியூரிய மொழியில் மொழியில் மலரும் மலரும் பூ மலரும் எண்ணி வந்தது கண்ணிந்தது எண்ணி வென்றது பொன்முகமே இந்த பூமியில் நண்பு மேடையில் என்றும் காதலர் காதியமே கலர் கொள்ள வந்த பணம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்ட தோளோடு சேர்த்து கண்மூட வந்த கலையேவா பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த உன் வண்ணமே சிலையேவா ரைட் ஸோ கிரேட் ஓகே எல்லாம் நீங்களாம் வந்து அந்த கீழே வந்து கௌஷிக்கோட பேர் இருக்கு எந்த நெஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஏதாவது வந்து நம்ம விஜய் படத்துல அது பேர் படம் பேர் ஞாபகம் மாட்டேங்குது மாறுவேஷத்தெல்லாம் கரெக்டாக போட்டாரு சீனுபாய் மண்டே மேல இருக்கிற கொண்டே விட்டாரு அது போன வாரத்தோட டெம்ப்ளேட்டு அதை மட்டும் மாற்ற விட்டுட்டாரு ஸோ அதை என்னால் மாற்ற முடியாது நான் இங்கேருந்து ரப்பர்லாம் வச்சு அழிச்சு மாற்ற முடியாத காரணத்தினால் இந்த இந்த வாரம் வந்து எந்த நெஞ்சில் ரிவ்யூல வந்து நாங்கள் இந்த பாட்டை கேட்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் பார்க்கோங்க ப்ளீஸ் சோக்ரி படம் மாதிரி ஆயிடுச்சு கொண்டே மறந்து போயிட்டார் ஓகே சோ விஜி யுவர் ஃபீட்பேக் ஃபார் தி சிங்கர்ஸ் இவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஐ டோன்ட் நோ வெதர் ஐ டிசர்வ் அவ்வளோ எம்ஃபில் மியூசிக் படிச்சுட்டு வந்திருக்காங்க ஸ்ரீரஜினி மேடம் அவர் அதுக்கு எனக்கு என்ன குறைச்சல்ற லெவல்ல வந்து விசில் பாதி பாட்டு பாதின்னு சொல்லிட்டு அந்த கலக்கு கலக்கியிருக்காரு அவரு கடைசி சங்கதி மட்டும் வரலன்னு சொல்லிட்டு அது மட்டும் வந்து பிராக்டிஸ் பண்ணி அவர் அவ்வளோ பெர்ஃபெக்டா அந்த லாஸ்ட் லைன் ஃபினிஷிங் லைன் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃபார் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் இவ்வளோ ஹம்பிளா கத்துட்டது அண்ட் ஸ்ரீரஞ்சினி மேடம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு சிரிப்பு வருது இந்த இடத்துல பிகாஸ் இந்த லேர்னிங் ப்ராசஸ் முழுக்கவே இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் நாங்க சிரி சிறிய சிரிச்சுட்டு இருந்தோம் எப்பெல்லாம் வந்து கண்ணன் சார் வந்து அஹஹா அஹஹா பாடிந்தாங்களோ அந்த அஹஹா எஃபெக்டோட இவங்க அஹஹாவா ஹம்மிங் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு பதில அஹஹா அது மட்டும் தான் ஸ்ரீரஞ்சினி மேடம்க்கு நான் சொல்லணும்னு சொல்றது அவங்களே சிரிச்சிருப்பாங்க நினைச்சு It was a great song. On the All India Radio, she has performed. She is a performing artist in All India Radio. So, அப்படி பட்டவங்க வந்து வந்து ஒரு பாட்டை கத்துண்டு இவ்வளோ எஃபர்ட் போட்டு நிஜமாவே பெரிய விஷயம் தான் ஸோ அசோக் சார் வி லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ என்ன என்தூசியாசம் ஐ ரியலி அப்ரிஷியேட் தி என்தூசியாசம் வித் விச் போத் ஹவ் சங் எனக்கு இன்னொன்று ஒரு சந்தோஷமா என்னன்னா பூஜைக்கு வந்த மலரவியாவா சங் பை பிபி ஸ்ரீனிவாஸ் சார் எனக்கு சிஎஸ்ஜே ரமன் பாடின மாதிரி ஒரு ஒரு விஜய் மேடமா தெரியல இந்த பாட்டு வந்து ரொம்ப ஈஸி மாதிரி தெரியும் எவ்வளவு டஃப் சாங் எவ்வளவு பிரெத் அந்த பாட்டு எனக்கு மூச்சு வாங்குறது கேட்கும் போதே பிரித்து எவ்வளோ வேணும் அதுக்கும் இல்லாமல் சங்கதி
சாதாரணம் கிடையாது. They have done a stupendous job. Hats off to their enthusiasm and the interest they have shown. And Vijay madam, all your touches are being seen as you people have been. See, illainu nam solikalam romba humble ah, even the smallest of the smallest thing we do in somebody's life is going to be very, very big. I'm so happy. I think his name is Mr. Kannan. Avar peru Kannan, ivanga peru Sri Ranjini. Very well done, both of you. I'm so happy to listen to both of you. Thank you so much. So Kannan sir is a very, very enthusiastic Smulian sir. Avar vandu like last year vandu MPL la vandu avar nama Kaushikoda team la irundhar, Music Weirdos team la vandu he was part of their team. And adukapramavada avar he got really active with Smul. Very, very enthusiastic and very young person in mind, in heart as well. So some manusha, one of the best human beings I've met in Smul, abin kandipa solalam. So anyways, great. So ipo nama adutha segment நம்ம அடுத்த செக்மெண்ட் பார்த்தறலாம். அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா சார், இப்போ நம்ம மென்டீஸ் வந்து அவங்களுக்கு சில ஜாயின்ஸ் வரும். ஸோ நம்மளோட ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இவங்க பாடிட்டு தேர் இஸ் சம்திங் கால்ட் இஸ் அ ரெவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வெப்சைட்ல இருக்கு, லேர்ன் டு லேர்ன் டாட் இன்ங்கிற வெப்சைட்ல தேர் சம்திங் கால்ட் இஸ் அ ரெவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்ம். அதில் போயிட்டு ஃபில்அப் பண்ணுறவங்களை மட்டும்தான் நாங்கள் ரிவ்யூக்கும் இந்த இதுக்கு ப்ராமிசிங்கெலாம் நாங்கள் எடுப்போம். பட் தேர் ஆர் சோ மெனி அதர் பீப்புள் ஹூ ஜாயின் தி இன்வைட் ஜஸ்ட் லைக் தட் தே ஜாயின் பட் தே நாட் நெசசர்லி ஃபில் அப் தி ஃபார்ம். So, okay. In the segment FD, Abina, we have kept it open for the singers, the mentees to decide whoever they want to be picked up and featured here. Okay. So, avanga vandha review request form fill up pannavangalavum irukkalam, pannadavangalavum irukkalam, yaraga vaangana irukkalam, avanga join panni join la vanda join liye avangaloda favorite joiner eduthengalukka koduthirukanga. So, adha dhaan vandhu ipo namba paaka porom. Idha namba usually review panna mattom, we are only going to play it for the audience. Sorry. Right, so we are going to play it right now. கார்த்திக் தம்ஸ் அப் காமிச்சிட்டீங்க அப்படினா ஸ்கிரீன்ல கொண்டு வந்துறேன். கார்த்திக் சூப்பர். எஸ் தூங்கைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணின்று எண்ணி பேசாமல் வந்த பொன் மல்ல மீன் விதையேவா, மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண் மூட வந்த தலையேவா, மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண் மூட வந்த தலைவா. கோடி காலத்தில் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் மலரும் மலரும் பூமலர்
தரும் சோ இப்போ சௌமியா சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடு பாடி பாரு ப்ரோமோ அந்த வீடியோ போடுறோமே அந்த மாதிரி வார வாரம் இவங்களும் கரெக்டா வந்துடுறாங்க, ஏதாவது ஒண்ணு ப்ராமிசிங்ல வந்துடுறாங்க, இல்ல ரெவியூல வந்துடுறாங்க, இல்ல மென்டியா வந்துடுறாங்க, இல்ல அதையும் தாண்டினா மென்டி ஃபேவரட்டா வந்துடுறாங்க. சௌமியா சுந்தர் ஹஸ் பீன் எ கான்ஸ்டன்ட் இன் பாடறிவோம் படிப்பறிவோம் அப்படிதான் சொல்லலாம். சோ நிஜமாவே ரெண்டு பேருமே நல்லா பாடினாங்க. சி எஸ் மெலடி சார் இஸ் இஸ் எ ஃபண்டாஸ்டிக் சிங்கர். You know, we have been hearing a lot on Facebook. So, Vijay, உங்க பக்கத்துல உங்க அம்மா உட்கார்ந்திருக்காங்களா? அவங்களையும் ஸ்கிரீன்ல கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் ஆசையா தான் இருக்கேன், நான் உங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. ப்ளீஸ் அந்த பிக்கா இருக்கு, நான் பாத்துட்டேன். வணக்கம் மா, எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம். உங்களை பஜன்ல பாத்திருக்கேன் நான், உங்க எஃபில இல்ல. பஜன்ல பாத்திருக்கேன். வெரி குட், வெரி குட். காட் bless you. நமஸ்காரம். Thank you. அம்மா, உங்க நீங்க பாடி கேக்கணுமே. சூப்பர் மென்டார். அம்மானா சூப்பர் மென்டார் தானே. தேங்க்யூ, தேங்க்யூ. உண்மையை பாட்டு மூலமா சொல்லிருக்கு, எதுவும் தெரியாது. கிளம்பி போவீங்க ஆனா நான் வரவே கூடாது சார். ரொம்ப தன்னடக்கம் இந்த குரூப்ல ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண் என்று எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ண மேனி சிலையேவா. அந்த சங்கதி, பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, ரொம்ப கஷ்டமான, ரொம்ப சாதாரணமா சொல்லிடுவாங்க பிபிஎஸ் சாங்ஸ் எல்லாம். தி மோஸ்ட் டஃபஸ்ட் சாங் நம்பர் ஒன். நம்பர் டூ, அவரோட சங்கதிலா அனாவசியமா யாராலையும் கொடுக்க முடியாது, இவ்வளவு அனாவசியமா. ஐ ஷுட் காம்ப்ளிமெண்ட் மிஸ்டர் சிஎஸ் ஹஸ் கிவன் இட் பிரில்லியன்ட். அந்த 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 லேண்டிங் வாஸ் சோ பியூட்டிஃபுல். நன்னாவே தெரியுது.
இல்ல அவங்க வந்து கண்டிப்பா வந்து she should have worked hard to render like this. நீங்க சொல்றத பார்த்தா because I have not heard her but நல்லா பாடிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது you are telling that she has been working now it is a very appreciable thing, very good, excellent. கார்த்திகோட சேர்ந்து அவரோட பையன் சர்வேஷும் தம்ஸ் அப் கொடுக்குறான். பாருங்க எல்லாரும் பாருங்க. ஹாய் சர்வேஷ், சர்வேஷ் தம்ஸ் அப் குடு, தம்ஸ் அப் குடு, தம்ஸ் அப், தம்ஸ் அப். சோ சர்வேஷ், சர்வேஷ் வந்து இஸ் பீன் எ ரெகுலர் யூ நோ வாட்சர் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம். அண்ட் சர்வேஷ் கார்த்திக் பையனோட ஃபேவரட் மென்டார் இஸ் ஆக்சுவலி விஜி. சோ விஜியோட எபிசோட் அப்படிங்கறதுனால இஸ் ஜஸ்ட் பீன் அரவுண்ட் கார்த்திக் கம்ப்ளீட்லி கிரேட். ஓகே சோ ரைட், அவர் தம்ஸ் அப் காமிச்சிட்டாரு, ஃபேமிலிய குடும்பத்தோட சேர்ந்து தம்ஸ் அப் காமிச்சதுனால இப்ப நம்ம டைரக்டா ரிவ்யூ ஒண்ணுக்கு போயிடுவோம். பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணன்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண வேலி திலையேவா, கோடை காலத்தின் நிழமே நிழமே கொஞ்சம் கொஞ்சம் மருகிழ்வா, காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகிவா, ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா, எண்ணி வந்தது கண்ணன் நின்றது என்னை வென்றது உன் முகமே, இந்த பூமியில் வந்த மேடையில் இன்றும் காதலர் காவியமே, மலர் கொள்ள வந்த தலைவாவா, மலர் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சீர்த்த கண்ணூட வந்த கலையேவா. கார்த்திக் ஃபர்ஸ்ட் செட்ல வந்து மூணு பேர் தான் அப்படி நீ முன்னாடியே சொல்லியிருந்த அப்படின்னா நான் அவசரவசமா பொறி சாப்பிட்டுருக்க வேண்டாம், அவசரவசமா பொறி சாப்பிட வேண்டியது, ஸ்கிரீன்ல வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடியும். எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க பாட்டி இல்ல. ஓகே சோ விஜி உங்களோட கமெண்ட்ஸ் பொறிய பத்தி இல்ல ரிவ்யூ பத்தி. நெய் குத்தி மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு எனக்கு சாதாரணமா வறுத்து குடுக்கறதே பெரிய விஷயம். நீங்க இந்த மாதிரி கேட்டா வீட்டு விட்டு துரத்திடுவாங்க, அப்புறம் ஷோ பண்ண முடியாது. லேப்டாப் எடுத்து நான் தெரு தெருவா அலைய வேண்டியதா ஷோக்கு. நினைக்கிறேன் கொஞ்சம் நியூவான்சஸ் மட்டும் டீடைலிங் மட்டும் அதுக்கேத்த மாதிரி அதுல எப்படி இருக்கு, நோட்ஸ் எப்படி முடிஞ்சிருக்கு, அதுல சங்கதிகள் எப்படி இருக்கு, அந்த பர்ஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் அவர் ஒர்க் பண்ணலாம், அது ஒர்க் பண்ணாலே போதும். ஐ திங்க் ஹில் பி பர்ஃபெக்ட் சவுண்டிங். நல்ல வாய்ஸ் இருக்கு அவருக்கு, நல்ல தாள ஞானம் இருக்கு, எல்லாமே கரெக்டா பிளேஸ்ல இருந்தது அவருக்கு. சரணம் போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா வந்திருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி நல்லா இருந்தது. ஸோ த டீடைலிங் நிறைய தடவை கேட்டானா இந்த பாட்டு, நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறதுக்கு கஷ்டம், கேட்கறது கஷ்டம் விட பாடுறது அட்டம் பண்றது கஷ்டம். பிரெத் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டம். பிரெத் வச்சிருந்தா நம்மளுக்கு சங்கதிகள் போயிடும், சங்கதி வச்சிருந்தானா பிரெத் போயிடும். ஸோ ஆப்வியஸா அது நல்லா தெரியும். ஸோ அதனாலயே இது கஷ்டம் தான், அது கொடுத்த டைம்குள்ள பாடணுன்றது. ஐ எம் ஷுர் ஹீ ஒர்க் அவுட் ஆன் இட். ராஜவீனை சருக்கு அதுதான் நான் சொல்லணும் நினைச்சது. செந்தில் சார் வந்து அவருக்கு வந்து பிரேக்அப் பண்ணி சொல்லி கொடுத்தா ஒருவேளை புரியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இன்னும் பீஸ் பீஸா எடுத்து இந்த பாட்டை வந்து ஸ்லோ பண்ணி யூடியூப்ல நீங்க சொன்ன செட்டிங்ஸ் வச்சு, செட்டிங்ஸ்ல மைனஸ் 7.75 இல்ல 0.5ல வச்சு அவர் கேட்டாருன்னா ஒரு ஒரு சங்கதியும் எப்படி போயிட்டு இருக்கு அந்த பாட்டுல இருக்கிற டீட்டெயிலிங்ல அவருக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதை அவர் அட்டம் பண்ணாருன்னா இன்னும் கரெக்டா இருக்கும். ஸோ அவருக்குமே வந்து வாய்ஸ் நல்லா இருந்தது, ப்ராக்டிஸ் பண்ணா அவரால் வந்து நல்லா பாட முடியும்னு நினைக்கிறேன். நல்ல வாய்ஸ், நல்ல ஃபீல் இருக்கு அவரோட செந்திலோட வாய்ஸ்ல, அப்படியே அழகான ப்ரெசன்ஸோட பாடியிருக்காரு. அந்த லுக் ரொம்ப நல்லா இருந்தது, அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் அந்த ஆட்டிடியூட் ஆஃப் சிங்கிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது செந்தில் சார்து. தேவி வந்து ரெகுலர் ஜாயின் பண்றவங்க, ஸ்வீட் வாய்ஸ் அவங்களுக்கு. She has attempted lot of songs, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நிறைய தெரியாது. ஸோ அவங்க இதுல லைட்டா ஸ்ருதி ஸ்லிப் சிங் அங்க இருந்தாலும் அது அழகா கவர் பண்றாங்க அந்த மெலடி வாய்ஸ்னால. அவங்களுக்கு பிரெத் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரீதிங் எக்ஸசைசஸ் எதா எடுத்தாங்கன்னா, இல்ல பிராணாயாமம், இல்ல வாட் எவர், அந்த பாடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பாடினாங்கன்னா இட் வில் மேக் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அந்த மாதிரி தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். மற்றபடி ஷி சாங் வெரி ஸ்வீட்லி. சூப்பர், ஃபேன்டாஸ்டிக் சார். அசோக் சார், உங்களோட கமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாடினார் அவர் ராஜவேணியா, ஃபர்ஸ்ட் பாடினார் ராஜவேணி. அவர் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ரெண்டாவது அதுக்கப்புறம் ஹி காட் வந்து ஹி வாஸ் நாட் இன் ஸ்ருதி. ஆமா இல்ல, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்ருதி இல்ல சேராத மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ஹி காட் அட்ஜஸ்டட். எஸ் ஹி ஹஸ் ஸ்டார்டட் டன் டூயிங் வெல். செகண்ட் அந்த மிஸ்டர் செந்தில்ல, செந்தில் தானே ரெண்டாவது பாடினது. வெரி குட் வாய்ஸ், வெரி குட் வாய்ஸ் ஹி ஹஸ் டன் வெல். அண்ட் தேவி, ஷீ லுக்ஸ் டு பி அ குட் சிங்கர், ஒர்க்கிங் ஹார்ட், வாய்ஸ் இஸ் வெரி குட். அண்ட் மூணு பேரும் நல்லா இது பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இங்கேருந்து சாதாரணமாக சொல்லிடலாம், அண்ணும் அவ்வளோ சாதாரணமான பாட்டு கிடையாது, ரொம்ப சாதாரண. இட்ஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் திங் இன் இந்த வேர்ல்ட் இஸ் டு ஃபைண்ட் அவுட் மிஸ்டேக்ஸ் அண்ட் கீப் அட்வைசிங் பீப்புள். பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த 200 பேருக்குமே வந்து வி சென்ட் அவுட் அன் இமெயில் வித் த ஃபீட்பேக் ஃபார் தேர் ஜாயின்ஸ். ஸோ தே ஆல் அப்ரிஷியேட்டட், தேர் ஆல் ரெடி டு லிசன் டு இட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி. அதுதான் வந்து ஒரு ஒரு விஷயம், அது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. அதான் பேசிட்டு இருக்கும்போது ஐ ஜஸ்ட் இமீடியட்லி சப்ஸ்கிரைப் பாடறிவோம் படிப்பறிவோம். முன்னாடி நம்ம விக்னேஷ் பையன் என்ன பண்ணிட்டான், நம்மளோட ஆடியன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்கள வந்து கொண்டு வந்திருக்கான். அவர் வந்து மிஸ்டர் நாகேஷ். என்ன நானே என்ன கூப்பிடறேன் நினைச்சுக்காதீங்க, இது வேற நாகேஷ். வணக்கம் சார். வணக்கம். ஐ அம் ஆடிபிள், கேக்குதுங்களா? எஸ் வெரி மச் ஆடிபிள் சார், சூப்பரா கேக்குது. ஓகே ஓகே. வணக்கம் நாகேஷ் சார், வணக்கம் விஜய் மேடம், வணக்கம் அசோக் சார், வணக்கம் ஆல் பிபி டீம், வணக்கம் ஆல் பிபி டீம் மெம்பர்ஸ் அண்ட் ஆடியன்சஸ் ஆடியன்சஸ் நீங்க அனைவரும் அடுத்த 15 நிமிஷத்துக்கு வணக்கம் மட்டும் தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அதுக்குதான் ஸ்டாப் பண்ணிட்டேன். குருஜி எல்லாம் குருஜியோட ட்ரைனிங் தானே, வணக்கம் சொல்றேன். என்ன தொடர்ந்து மட்டும் தான் மிஸ்ஸிங், அது போல ஹெட்போன்ஸ் வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். அடுத்ததுல போட்டுடலாம். வணக்கம் சார். அப்புறம் பாடறிவும் படிப்பறிவும், அதாவது எனக்கு நான் ஒரு 3 வருஷமா கன்னடா பாட்டுகள் நிறைய பாடினிருப்பேன், ஓகேங்களா? நான் ஒரு கரோக்கே 560 இந்த கிளப்புக்கு நான் ப்ரொமோட்டர் ஆக்சுவலி பெங்களூர்ல. யா, அண்ட் ஆல்சோ எனக்கு என்னன்னா எப்பவுமே கன்னடா பாட்டு நிறைய இந்த சுத்துவட்டல இருக்க ஆளுமே எல்லாருமே கன்னடா ஹிந்தி விரும்பிகள், அதனாலே சார் அதைத்தான் நான் பாடிருப்பேன். நான் ஒரு 1 வருஷமா வந்து கொஞ்சம் இதெல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் பாடி இருந்தேன்.
சரிங்களா. எனக்கு மைண்ட்ல ஒரு சைட்ல வந்து ஆடாடா நம்ம தமிழ் படிச்சிருக்கோம், பிளஸ் டூ வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கோம், அப்புறம் டிகிரி வந்து பிகாம் இங்க பெங்களூர் வந்தோம், அப்புறம் செட்டில் ஆயிட்டோம், தமிழ் பாட்டு பாட முடியல பாட முடியல ரொம்ப வருத்தமா இருக்கும். பழைய பாட்டுல ஏதாவது கொஞ்சம் பாடினே இருப்பேன். இந்த டைம்லதான் பாடகம் படிப்பறிவம் எனக்கு வந்தது. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்தே நான் பாட்டு பாத்துன்னு இருக்கேன் அண்ட் ஃபாலோ பண்ணி இருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா இதுவும் ஜாயின் பண்ணிட்டேன், எக்ஸப்ட் லாஸ்ட் வீக் தான் பண்ண இது பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமான பாட்டு அது, அதனால ஜாயின் பண்ண முடியல. சோ தமிழ் பாட்டு எனக்கு கத்துக் கொடுக்குற இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு ஐ ஸ்டார்ட் லேர்னிங் ஆக்சுவலி தமிழ் பாட்டுங்கலாம். இப்போ நான் காணா பாட்டுங்க வந்து தமிழ் லிரிக்ஸ் தான் எழுதிட்டு பாடுவேன், அதே மாதிரி ஹிந்தி பாட்டுகள் வந்து தமிழ் லிரிக்ஸ் தான் எழுதி பாடுவேன். நான் ஒரு காணா பாட்டு காணா பாட்டா எது சொல்லுங்க, எது காணல பாட்டுமா பரவாயில்லையா? நேசர் நகுத்தாரே அத்தேராயிரே அம்பதாக நேசர் நகுத்தாரே மதகிட்ட தூக்கியாவே ஹக்கி ஹாடியாவே மரகிட்ட தூக்கியாவே சிலிப்பிலி ஹக்கி ஹாடியாவே பீரியாவே செல்வா பீரியாவே நாடி நலியோ நத்தம்மா நாவ் நாடி கொலியோ நத்தம்மா. நம்ம தமிழ்ல இருக்க வண்டி சக்கரம் படத்தினுடைய கன்னடா வெர்ஷன் இது. நேச்சரை பத்தி நேச்சரை பத்தி பேசுறது. சோ எஸ்பிபி சார் சூப்பரா பாடிருப்பாரு இந்த இந்த பாட்டு. ஒரு நாலஞ்சு ரூபாய் ஸ்டேஜ்ல பாடிருக்கேன் எல்லாரும் கை எல்லாருடைய கைத்தட்டிலையும் வாங்கியிருக்கேன் நானு. நானும் பெங்களூர்ல ஒரு அஞ்சு வருஷம் இருந்தேன், அதனால கன்னடா நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பேன் சொல்லணும்னாலும். பட் அதுக்கு மேல ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு ரெண்டு லைன் தமிழ் பாட் படிக்கட்டுமா? ரெண்டு லைன் ஏன்னா காணா பாட் பாடணும்ல, தமிழ் பாட் பாடலன்னா ஒரு மாதிரி மனசெல்லாம் இதாகும். ரெண்டே லைன் தான். ஓகே. தூளிகிலே அட வந்த வானத்து மின் விளக்கே அழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே தொட்டில் மேலே முத்துமால வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாடு. எஸ் சார் சொல்லுங்க சார். சோ நீங்க வந்து ராகமாளிகா டீமோட லோகோ நீங்க தான் ஹேண்ட் டிரா பண்ணதா? ஆமா சார். சொல்லலாம். சோ ஆன்சல் 1.0ல பார்ட்டிசிபேட் பண்ற ஒன் ஆஃப் தி டீம்ஸ் ராகமாளிகா லெட் பை ராகா. நம்ம மென்டியா வந்திருக்காங்க அவங்க. சோ அவங்க டீமோட லோகோவை ஹேண்ட் டிரா பண்ணி கொடுத்தது மிஸ்டர் நாகேஷ். அவர் இவர்கள் சோ அத ஹேண்ட் டிரா பண்ணி கொடுத்தது நாகேஷ் தான் அப்படினு சொன்னா வந்து அப்படியே அப்படியே சொல்லிக்கலாம். சோ வந்து நாம வரதுன்னு கூட நினைச்சலாம். வெரி குட் வெரி குட். தேங்க் யூ தேங்க் யூ சார் அதையும். சோ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச். நீங்க வந்து காணா பாட்டுக்கு நீங்க லிரிக்ஸ்லாம் எழுதுவீங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? கன்னடா சாங்ஸ் வந்து லிரிக்ஸ் வந்து தமிழ்ல தான் எழுதுவேன் நான், எழுதினு பாடுவேன். இல்ல 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 ஈவன் ஹிந்தி சாங்ஸ் வந்து தமிழ்ல லிரிக்ஸ் எழுதிட்டு பாடுவேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா காணா எனக்கு எழுத படிக்க வராது, காணா எழுத படிக்க வராது, அதனால. Great sir, thank you so much for joining us. Thank you sir. Keep continuing. Thank you. 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 Thank you very much. Thank you very much. Bye, sir. So great. So நம்ம விக்கி வந்து நிஜமா தீயா வேலை செஞ்சு கபால வர வர வச்சான் ஷோக்கு. So fantastic job டா தம்பி. Okay. So with that, okay, we'll move on to the next segment, which is looking at the group 2. So group 2 ready ஆ கார்த்திக் thumbs up comes there. So கேட்டலாம். பூஜைக்கு வந்த மலரேவா பூவிக்கு வந்த நிலவேவாமல் மலர் கொள்ள வந்த தலைவா வண்ணம் கொள்ள வந்த இறைவா
நான் வரவா அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தந்ததா உடனிடது இருவர் காணும் ஒருவராலும் இறங்கி வந்தது மல கொள்ள வந்த தலைவாவா மலம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணூட வந்த கலைவா பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா அருகில் வந்தது உருகில் நின்றது சூப்பர். சோ இந்த வாட்டி வந்து அசோக் கல்யாண் ராமன் கோபால் மிஸ்டர் கோபால் மிஸ்டர் ஸ்ரீனி கல்யாண் ராமன் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் கல்யாண் ராமன் ஐ திங்க் ஹஸ் டு வர்க் ஆன் ஹிஸ் பிரெத் பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தி என்தூசியாசம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான இது வந்து மோர் தேன் தி ஸ்கில்ஸ் ஆர் மோர் தேன் தி தி சிங்கிங் கேப்பபிலிட்டிஸ் ஆர் இந்த சங்கதி எல்லாத்தையும் அதெல்லாம் சொல்லிடலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஐ அப்ரிஷியேட் தி எஃபர்ட்ஸ் பீப்புள் ஹவ் டேக்கன் தி ஹவ் டேக்கன் எஃபர்ட்ஸ் டு சிங் தி சாங் ஏன்னா இந்த பாட்டில் சும்மா எஃபர்ட்ஸ் எடுக்காமலாம் பாடலாம் முடியவே முடியாது அவ்வளோ அவ்வளோ டஃப் சாங் எத்தனை டேக் எடுத்தாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு எம்எஸ்வி சார் எவ்வளோ பெண்டு நிமித்தர் பிகாஸ் எஸ் ஜானகி வாஸ் வெரி யங் தட் டைம் திஸ் வாஸ் ரிலீஸ்ட் இட் இஸ் மோர் தென் மை ஏஜ் இட்ஸ் கோட் பி 58 இட் இஸ் 58 இயர்ஸ் திஸ் மூவி கேம் பாதகாணிக்கே கேம் இந்த இயர் 1962 58 இயர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் 62 மீன்ஸ் ஜானகி இஸ் 1938 பார்ன் ஷூட் ஹவ் பீன் ஜஸ்ட் 24 இயர்ஸ் வென் திஸ் சிங் திஸ் சாங் வாஸ் பை த டைம் அவர் எம்எஸ்வி சார் வாசன் ஹி வாஸ் அரௌண்ட் 34-36 62 தான் பார்த்துக்கோங்க எம்எஸ்வி வாஸ் 1928 பான் ஜானகி இஸ் 1938 பான் இவர் நம்ம இவர் 2013 நீ எக்ஸ்பைர்ட் ஹி வாஸ் 85 அன் நீ எக்ஸ்பைர்ட் இவங்கெல்லாம் வந்து தேவர் இன் தர் யூத் அண்ட் ஜானகி வாஸ் சோ யங் நீங்க அவங்க பயோடேட்டா ஜாதகம்லாம் வச்சிருப்பீங்க போல இருக்கே Still, I am so interested in getting, knowing about people. I'll know about people, all this, everybody. Everybody's born year, everybody's numbers, numbers. Top people, all right, theriyum. TBS sir, and evlo bendin muthi irupaar nu theriyum, in the paattuka, and the idu ponum bode. So, ivanga try pannade, I'm so happy. All these three people, Mr. Kalyan Raman, Mr. Srini, Mr. Gopal, I really appreciate them. I think practice makes you improve, keeps you improving. I'm sure they will keep practicing, which will definitely improve them leaps and bounds. So all the best. Very good. Absolutely. So Viji, your comments. ஓகே அவர் கரெக்டாக சொன்னார் அசோக் சார் அவர் பிரெத்தில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கல்யாண் சார் பற்றி கொஞ்சம் தெரியும் அவர் வந்து இந்த பாட்டு கேட்டுட்டு இருப்பார் என்கிட்ட சஜஷன் சார்ல இப்போ ஒன் சாம்பிள்ல கூட அவர் என்கிட்ட சஜஷன் கேட்டதுனால அவர் ஹி ஹஸ் காட் சம் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் பிரெத் இஷ்யூஸ் அதனால அவரால் பாட முடியலன்னு அவருக்கு ரொம்ப ஏக்கம் உண்டு இப்போ எப்படி ஒர்க் பண்ணா நான் அவருக்கு அந்த கவரப் பண்ணலாம் அப்படின்ற ஏரியாவில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இஸ் அ வெரி ஹாப்பி சைன் அவர் வந்து அந்த எதுவும் முகத்துல காமிக்காம அவர் இருக்கிற செட் பேக்ஸ் காமிக்காம இஸ் லைக் அவர் வந்து கொஞ்சம் வார்த்தையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணாலே இந்த பிரெத் இஷ்யூஸ் போறது ஃபேட் அவுட் ஆகுது வந்து கொஞ்சம் தெரியாம இருக்கும் ஐ திங்க் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட் அதுதான் எனக்கு சொல்றதுக்கு இருக்கு ஸ்ரீனி சார் வந்து ரொம்ப அழகா பாடி இருந்தாரு வாய்ஸ் வந்து சத்தமா கேட்கல கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா பாடினாலே அவரு பெர்ஃபெக்டா காதுல விழுமோ என்னவோ ரொம்ப சாஃப்டா பாடிட்டாரு அந்த பாட்டை ஸ்ரீனி சார் பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது ஸ்ருதி ஆமா
ஸ்ருதியும் தாளமும் ரொம்ப ரொம்ப கிளீனா இருந்தது. ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி டு சீ தட் ஸ்ரீனி சாரோட ஸ்ருதியும் தாளம் வெரி குட். சாரி டு இன்டரப்ட் ப்ளீஸ். கோபால் சார் வந்து வாய்ஸ் ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது, அவரோட ஃபீல் கூட நல்லா இருந்தது. அவருக்கு ரெண்டே குட்டி சஜஷன் மட்டும்தான், வார்த்தையை சேர்த்து சேர்த்து பாட ஆரம்பிச்சிடுறாரு. சேர்த்து சேர்த்து பாடாம அதை கொஞ்சம் பிரிச்சுட்டு எப்படி அது ஜாயின் ஆயிருக்குன்றது அதுல ஒர்க் அவுட் பண்ணாருன்னா அவர் இன்னுமே பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அழகே அழகே அந்த மாதிரி இழுத்திட்டு பாடுறாரு. ஒரு ஒரு வார்த்தையை ஜாயின் பண்ணும் பொழுது பாடாம பிரேக் பிரேக் பண்ணி பாடினாலும் அதுல எப்படி ஜாயின் ஆயிருக்குன்றத பாடி பார்த்தாலே அவர் கரெக்டா பாடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இஸ் காட் வண்டர்ஃபுல் வாய்ஸ் டெக்ஸ்சர், நல்ல த்ரோ இருக்கு அவரோட வாய்ஸ்ல, எஃபர்ட்லெஸ்ஸா வருது அவருக்கு சிங்கிங். அதுதான் நான் நோட் பண்ணது அவங்க மூணு பேருக்கு. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, சோ அதனால நம்ம செட் ரிவ்யூ 2 முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து ப்ராமிசிங் கேட்டறலாமா? என்னது திடீர்னு ஃப்ரீஸ் ஆயிட்டாரு, சிலை ஆனார் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. ஏதோ அவரோட இன்டர்நெட் இஷ்யூஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பிஃபோர் ஹி கம்ஸ் பேக் அதுக்குள்ளே நம்ம ரிவ்யூ வந்து இது பார்த்துட்டு வந்துருவோம். ப்ராமிசிங் ஜாயின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். தென் ஒன்ஸ் இஸ் ரெடி வி கேன் பிரிங் இம் பேக். ஓகேவா? கண்டிப்பா கண்டிப்பா இந்த கேப்ல நீங்க மாத்திக்கோங்க, அதுக்குள்ளே நம்ம ப்ராமிசிங் கேட்டுருவோம். ஓகே. Yes, Karthik. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வந்த வேணி சிலையேவா. மலர் கொள்ள வந்த தலைவாவா, வண்ணம் கொள்ள வந்த இறைவாவா. ஓ கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா. சாமல் வந்த பொன் வண்ண மேனி சிகையேவா. ஆ
சிவந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம் தேனில் ஊறிய மொழியில் மொழியில் மலரும் மலரும் பூ மலரும் பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பெண்ணின்று எண்ணி பேசாமல் வந்த பொன்மன்ன மேனி சிலையேவா. கிரேட். சோ இப்போ வந்து ஆக்சுவலா விஜி வந்துட்டாங்க. ஹாய் விஜி. இன்டர்நெட் காட் திஸ் திங் என்னோடது. நோ ப்ராப்ளம் சார், அதெல்லாம் நடக்கும், ஒரு பிரச்சனையுமே கிடையவே கிடையாது. ஸோ வெல்கம் பேக் ரெண்டு பேருக்கும், வெல்கம் பேக் தான் சொல்லுவோம். ஆக்சுவலாக விஜி உங்க மொபைல்ல இப்போ சரியாயிடுச்சா? நீங்க வந்து நீங்க எனக்கு எனக்கு கண்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்கலாம், அதுக்காக நான் பண்றதை எப்ப பார்த்தாலும் பண்ணக்கூடாது. அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். கேக்குதா? நான் பேசுறது அன்மியூட் பண்ணாலும் உங்க குரல் கேட்க மாட்டேங்குது. கேக்கலையா? ஆடிபிளா இருக்கு, ஆனா அஞ்சு அஞ்சு நிமிஷம் கேட்டு தான் ஆடிபிளா இருக்கு. ஐயோ, வெளியில போயிட்டு வரணுமா? திரும்ப போயிட்டு வந்துடுறேன். ஆ, ஒரு வாட்டி போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வாங்க, சரியாயிடும். அசோக் சார், நீங்க கேட்டீங்களா பாட்டு? யூ ஹேப்பன் டு லிசன் டு தி? ஆமா, செகண்ட் அண்ட் தேர்ட் ஜாயிண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு ரிமெம்பர். இளையமுனா அண்ட் சதீஷ் பாலா ரெண்டு பேரும் வாய்ஸும் நல்லா இருக்கு. சுதிக் மேக்சிமம் இட் வாஸ் ஃபைன். சதீஷ் பாலா கொஞ்சம் கொஞ்சம் மாடர்ன் ஸ்டைலில் பாடியிருக்காரு இந்த பாட்டு. ரெண்டு பேரும் சுதி நல்லா சேர்ந்தது. தே ஹவ் புட் தேர் எஃபர்ட்ஸ். பூங்குன்றன் அவட இது கேட்க முடியல. நான் ஐ வாஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் தி இன்டர்நெட் ஃபார் சம் டைம். பூங்குன்றனோட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விஜய் வந்து கேட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்க வந்து விஜய் யுவர் கமெண்ட்ஸ் அஸ் வெல். கேக்குதா? இப்போ ஆடிபிளா இருக்கு? நல்லா கேக்கு, நல்லா கேக்குது. சரி, ஓகே. இல்ல, முதல்ல மூணு பேருக்குமே வந்து பூங்குன்றன், இளையமுனா, சதீஷ் மூணு பேருமே நல்ல அட்டம். மூணு பேருமே பியூட்டிஃபுல் சிங்கிங். அம்மிங்கெல்லாம் ரொம்ப அழகா ட்ரை பண்ணிருக்காங்க. பிரெத் மட்டும் நிறைய, மூணு பேருக்குமே வந்து காமன் இஷ்யூஸ் தான். நான் பார்த்தது வந்து பிரெத் இஷ்யூஸ் தான். நிறைய எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்பெஷலா அந்த ஓ வந்து எடுக்கிறது கஷ்டம் தான். எடுக்க முடியலன்னா அந்த இடத்துல ஒரு குட்டி பிரெத் எடுத்து ஓ அதுல அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா, அது ரொம்ப அழகா கொடுத்திருந்தார் இளையமுனா சார். அதே மாதிரி இதுல கூட கோடை காலத்தில் நிழலை நிழலை கிட்ட ஒரு பிரெத் எடுத்திருந்தானா, கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா வந்து ஈஸியா பாடிடலாம். இந்த மாதிரிதான் ஒரு லைன் முடிவுல எடுக்க முடியல அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். மூணு பேருக்கான காமன் இஷ்யூஸ் இது. டீடைலிங்ல மூணு பேரும் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். சதீஷ் பாலா சருக்கு கொஞ்சம் ஸ்ருதி இஷ்யூஸ் இருக்கு. அது வந்து ஸ்ருதி ஆப்ல வந்து இந்த ஸ்கேல் மூணுல வச்சு அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து இந்த சஸ்டெயின் நோட் ப்ராக்டிஸ் பண்ணாலே அவருக்கு அந்த ஸ்ருதி பிரச்சனை எல்லாம் போயிடும். சதீஷ் பாலா வந்து அவரும் வந்து இஸ் பீன் அ ஸ்டர்ன் சப்போர்ட்டர். ஐ திங்க் அவர் ப்ராமிசிங்லயே இந்த செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ வராருன்னு நினைக்கிறாங்க. படிப்பறிவோம் ஆரம்பிச்சதுல இருந்தே. சோ இஸ் இஸ் அ நைஸ் சிங்கர். சோ அசோக் சார், எனிதிங் மோர் யூ ஹேவ் டு ஆட்? நதிங். தி எஃபர்ட்ஸ் ஏரியா வாஸ் குட். அந்த விஜய் மேடம் சொன்ன மாதிரி அந்த நோட்ஸ்லாம் நல்லா பாடினாங்க இவங்க. பூங்குன்றது நான் கேட்க முடியல. இளையமுனா அண்ட் சதீஷ் பாலா நல்லா இருந்தது அந்த நோட்ஸ். வெரி குட், வெரி குட் எஃபர்ட்ஸ். கண்டிப்பா வந்து இவங்க வந்து இஃப் தே ஆர் கோயிங் டு பிராக்டிஸ் தே கேன் டெஃபினெட்லி டூ மச் மச் பெட்டர். அப்சல்யூட்லி. எஸ் சோ பர்சன் சார், சக்தி பிரசாத் மீனாட்சி சுந்தரம் அவர்களே, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஐ எம் நாட் ஷோர் இஃப் யூ ஹவ் பீன் ஃபாலோயிங் பாடறிவோம் படிப்பறிவோம் ஃபார் லாங். சோ வி ஆர் நாட் பிக்கிங் தி பெஸ்ட் ஆஃப் சிங்கர்ஸ் அண்ட் பிரிங்கிங் தெம் டு ரிவ்யூ, அது வந்து கிடையாது. தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரிவ்யூ இஸ் ஒன்லி அ ரெப்ரசன்டேஷன். ரிவ்யூக்கு கொண்டு வரது பிக் பண்ணி, சில பேரை கொண்டு வந்து பிக் பண்ணி, இட் இஸ் ஒன்லி அ ரெப்ரசன்டேஷன். ஸோ பெஸ்டா பண்ணவங்க தான் ரிவ்யூக்கு வராங்கிறது உங்களோட அசம்ஷன் சார்.
ஸோ என்ன ப்ரோக்ராம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா த பீப்புள் ஹூ ஆர் தேர் வில் ஹெல்ப் யூ இன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்க வந்து ரிவ்யூல வரல அப்படிங்கிறா நீங்க நல்லா பாடலுங்கிறது அர்த்தமாகாது. கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஒன் திங். தி அதர் திங் இஸ் வி ஆர் ஆல்சோ சென்டிங் அவுட் ஃபீட்பேக் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஜாயினிங். ஸோ யூ வில் ரிசீவ் யுவர் இமெயில். நீங்க எங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க, என்ன தப்பு பண்ணிருக்கீங்கிற ஃபீட்பேக் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க நல்லா பாடலன்னு யாருமே சொல்லல. நீங்க அசம்ஷன்ல நிறைய மெசேஜ் போட்டுட்டு இருக்கீங்க, நான் நல்லா பாடலையா, நான் நல்லா பாடினதுனால அவங்க எடுக்கலையா அப்படின்னு. அந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராம். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிளீஸ் ரீச் அவுட் டு அஸ், வில் டெஃபினெட்லி கிவ் யூ கிளாரிட்டி. ஸோ இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் யூனோ வி ஆர் நோபடி டு ரேட் எனி, நாங்கள் ரேட் பண்றதுக்கெல்லாம் இல்லை. அண்ட் இஃப் யூ ஃபீல் தட் யூ நீங்க நல்லா பாடிருக்கீங்க அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு ஃபீல் அட் ஆல். நீங்க நல்லா பாடிக்கிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் த ரிவ்யூ ஃப்ரம் எனிபடி அட் ஆல், ரைட்? யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் ரியலி வெல். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இஃப் இன் கேஸ் தெர் ஆர் எனி டவுட்ஸ் பிளீஸ் ரீச் அவுட் டு அஸ். நீங்க அதே கமெண்ட்ஸ் போட்டு இருக்கீங்க. ஸோ யூ மீன் ஐ ஹோப் யூ காட் த கிளாரிட்டி. எனிவேஸ், ஸோ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ரிவ்யூ செட். ரிவ்யூ செட் த்ரீக்கு போயிடலாமா? வெரி குட், எஸ், பர்ஃபெக்ட். ஓகே கார்த்திக் ரெடியா? சூப்பர். பேசாமல் வந்த பொன் வண்ணமே நீ சிலையே வா. மலர் கொள்ள வந்த தலைவா, மனம் கொள்ள வந்த இறைவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணூட வந்த தலையேவா. மலர் கொள்ள வந்த தலைவா, மனம் கொள்ள வந்த இறைவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணூட வந்த தலையேவா. கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணின்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண சிலையேவா. மலை கொள்ள வந்த தலைவாவா, மலை கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணோட வந்த தலையேவா. மலை கொள்ள வந்த தலைவாவா, மலம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணோட வந்த தலையேவா. ரைட். ஸோ பிஃபோர் ஐ ஹியர் த ஃபீட்பேக் ஃப்ரம் யூ, இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் நான் ரிவ்யூ கொடுக்க போறேன். ஆனால் அந்த ரிவ்யூ இஸ் நாட் ஃபார் த குரூப் த்ரீ. த ரிவ்யூ இஸ் ஃபார் மிஸ்டர் சக்தி பிரசாத் மீனாட்சி சுந்தரம். பிகாஸ் அவர் வந்து அவர் ஃபீச்சர் ஆலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காரு. அவர் இன்னுமே மெசேஜ் போட்டுட்டு இருக்காரு. ஹி சேஸ் தட் ஹி சாங் ரியலி வெல் பட் இட் ஹஸ் வி ஹவ் நாட் ஜஸ்டிஃபைட் பை நாட் பிக்கிங் ஹிம். ஸோ அவருக்கு நம்ம எப்படியா இருந்தாலும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லாருக்கும் தான் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ ஐம் கோயிங் டு ரீட் அவுட் வாட் எவர் அவர் மென்டார்ஸ் ஹவ் கிவன் ஆஸ் அ ரிவ்யூ ஃபார் ஹிம் ஸோ தட் ஹி ஃபீல்ஸ் ஹாப்பி, ரைட்? ஓகே சார். ஸோ உங்கள்ட்ட ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ரிவ்யூ பண்ணதில் வந்து த கமெண்ட் விச் வில் பி சென்ட் அவுட் டு யுவர் இமெயில் ஆஸ் வெல் இஸ் திஸ், வெரி நைஸ் சிங்கிங் சார், வாய்ஸ் அண்ட் ஃபீல் இஸ் அமேசிங், பட் ஃப்ரம் த சரணம் பார்ட் ஹை நோட் சம் ஸ்ருதி ஸ்லிப்ஸ் ஆர் தேர், த நோட் இட் செல்ஃப் ஹாஸ் கம் அவுட் ஸ்லைட்லி டிஃபரெண்ட்லி, லிசன் டு த ஒரிஜினல்ஸ் ஒன்ஸ், கீப் ப்ராக்டிசிங் குட் குட் வோக்கல்ஸ், ஆல் த பெஸ்ட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஓகே. ஐம் சாரி, நான் வந்து வேற ஒருத்தரோட படிச்சுட்டேன், இப்போ திருப்பி படிக்கிறேன். இதுதான் சார் உங்களோடது, சாரி நான் அது கீழே இருக்கிறத படிச்சுட்டேன். ஸோ சக்தி பிரசாத் மீனாட்சி சுந்தரம் சார், உங்களோட ரிவ்யூ ஐ எம் கோயிங் டு ரீட் ஒன்ஸ் அகெய்ன்.
nice voice, very good feel. Pallavi Aalap was nice. Singing and your voice can be little more clear. Shruti slips are there. For example, Kode Kalathu Nilave line landing was not clear and not in Shruti. And there are slight corrections in your diction as well. This is what the feedback that's been given by the mentor who reviewed your song, sir. I hope your review has reached you. Anyways, we'll continue with the show. Yes, Viji, please go ahead. Okay. Karthika, அவங்களுக்கு வந்து வாய்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. லேண்டிங் நோட்ஸ்ல ஒர்க் பண்ணோம், அவங்களுக்குமே பிரெத் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ என்னதான் நம்மளுக்கு பிரெத் இஷ்யூஸ் இருந்தாலும் அதை வந்து வார்த்தைக்கு நடுவுல பிரேக் பண்ண கூடாது. நம்ம அந்த வார்த்தையை வந்து முழுங்காம பாடணும். ஸோ அதைய கடைசியில ஃபேட் அவுட் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, அந்த வார்த்தை ரெண்டா நம்மளுக்கு காதுல விழக்கூடாது. லிரிக்ஸ் தப்பாயிடும், இதை மாறி போயிடும், இல்ல அந்த லிரிக்ஸ்க்கான ஜஸ்டிபிகேஷன் நம்ம கொடுக்க முடியாது போயிடும். அதுதான் அவங்களுக்கு நான் எழுதி வச்சிருந்த மெயின் பாயிண்ட். ஆண்டனி ஐபிஎஸ் சார், ஐபிஎஸ் நினைக்கிற அவர் ஹேட்ஸ் ஆஃப், இஃப் தட் இஸ் த கேஸ், லைக் நீங்க பாட்டு எடுத்து நீங்க பாடுறதே பெரிய, இட்ஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேட்டிங். இன்ட்ரெஸ்டிங்லி தி லாஸ்ட் டைம் ஹி வாஸ் பிக்ட் அப் ஃபார் எ ரிவ்யூ வாஸ் அகைன் இன் யுவர் ஷோ, தி வெரி ஃபர்ஸ்ட் சாங் பூங்கதவே தாழ்த்திரவா. ஓகே ஓகே, சோ சேம் சார். சோ அவர் வந்து டிக்ஷன்ல வர்க் பண்ணோம். நிழலே நிழலே அப்படி எனக்கு அப்படி கூட வரல. நிழலே நிழலே வந்து ரா சவுண்ட். சோ அந்த நாக்குல மூணு ஃபோல்டிங் இருக்கு, முன்னாடி ஃபோல்டிங் பண்ணா லா சவுண்டு, லா சவுண்டு உள்ள ஃபோல்ட் பண்ணா நாக்க மடிச்சுட்டு மேல உள்ளுக்க ஃபோல்ட் பண்ணா நம்மளுக்கு லா சவுண்டு வரும். வராத கிடையவே கிடையாது, எல்லாருக்குமே முயற்சி பண்ணா வரும். அந்த நாலு ஸ்டெப்ஸ் அவரது ஸ்ருதி எல்லாம் கரெக்டா தான் இருந்தது, பட் பிளெயினா இருந்தது. அவர் கொஞ்சம் டீடைலிங்ல ஒர்க் பண்ணணும். பாட்டை வந்து நிறுத்தி நிதானமா பிட் பிட்டா வார்த்தை வார்த்தையா எழுதி வச்சு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த டீடைலிங் சங்கதிகள்லாம் அவருக்கு கரெக்டா வந்துடும். கோடை காலத்தின் நிழலே நிழலே, சோ அந்த நோட் லேண்டிங் நோட் நிழலே நிழலே அது வந்து பிளெயினா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத வந்து கொஞ்சம் நீங்க கடைசியில போக்கஸ் பண்ணி நிறுத்தி நிதானமா கேட்டா அது எப்படி இருக்குன்றது கேட்கும். ஒவ்வொரு லைன்லயுமே அந்த மாதிரி இருக்கு, நம்ம கேட்டா வந்துடும். ரயில் ராம் குமார் வந்து அவரும் யூஸ்வலா நம்ம கூட ஜாயின் பண்றவர் தான். லாஸ்ட் வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்டா வேற வந்தாரு. ஸோ அவருக்கு நல்ல வாய்ஸ், நிறைய ஒர்க் பண்ற, அவரும் பயங்கர ஹார்ட் ஒர்க்கர், நல்ல டிக்ஷன், தமிழ் உச்சரிப்பு ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது அவருக்கு, நல்ல ஃபீல் இருந்தது. ஹம்மிங்கும் ரொம்ப அழகா ட்ரை பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் லேண்டிங் ஹம்மிங் மட்டும் தான் பிரச்சனை இருந்தது. நீங்க வேற ராத்திரி 3 மணிக்கு உங்க போக ஹஸ்பண்ட் பயந்து போய் போறாருங்க. அவரு தூங்காமே இருக்காரு, நீ எப்பதாண்டி உன் தொலை ஒழியோன்றதுல பாவம். இந்த அம்மிங்கே பாடிட்டு இருந்தா அவர் எப்படி தூங்குவாரு பாவம். மைத்ரி மேம் பளிச்சுன்னு இருந்தது வாய்ஸ், என்ன வாய்ஸ் அவங்களுக்கு, என்ன த்ரோ, என்ன ஒரு கான்பிடன்ஸ், என்ன ஒரு ஆட்டிடியூட் அவங்களது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட தமிழ் ரொம்ப அழகா இருந்தது, டிக்ஷன் நல்லா இருந்தது. அவங்களுக்குமே பிரெத் மட்டும் ப்ராப்ளம் இருந்தது. இறைவா வா கிட்ட வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். அது அப்புறம் கண்மூட வந்த, கண்மூட வந்த கலையேவா, கண்மூட வந்த அப்படி பிரேக் பண்ணி பாடினாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஐ வாஸ் ஆக்சுவலி வண்டரிங், ஏதாவது இவங்க இப்ப நீங்க ரிவ்யூ கொடுக்கும் போது எல்லாரும் சௌமியாவை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு புரியவே இல்லை எதுக்கு சௌமியாவை கங்க்ராச்சுலேட் பண்றாங்கன்னு. பார்த்தா கடைசியா வந்திருந்தாங்களா, அவங்க பேர் என்ன, விஷ்ணு லேடி லாஸ்ட் ரிவ்யூ கொடுத்தாங்க, மைத்ரி, அவங்க சௌமியாவோட அம்மாவா. வாவ், நோ அவங்க ஹோல் ஃபேமிலியே வந்து பாடறிவோம் படிப்பறிவோம் ஷோல தான் லிவிங் சார். கிரேட், ஃபண்டாஸ்டிக், சோ நைஸ் டு நோ தட் சௌமியா. எனிவேஸ், அசோக் சார் உங்களோட ஃபீட்பேக். மைத்ரி மேடம் அவங்க வந்து சின்ன வயசுல நிறைய பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய, பிகாஸ்
இந்த மாதிரி பாடுறது திடீர்னுலாம் வராது. ஷி ஷுட் ஹவ் பீ குட் சிங்கர், ஷி ஷுட் ஹவ் பீன் கண்டினியூ டு திஸ் திங். நல்ல கணீர்னு இருந்தது வாய்ஸ், சூப்பராக இருந்தது. விஜய் மேடம் சொன்ன மாதிரி வெரி குட். ரயில்குமார் எக்ஸப்ட் ஃபியூ பிளேசஸ் ஐ ஹஸ் டன் வெல், வெரி குட். ஆண்டனி, மிஸ்டர் ஆண்டனி ஹஸ் டு ஒன்லி த டிக்ஷன் ஹி ஹஸ் டு ஒர்க். சுதி அதெல்லாம் இட் வாஸ் குட். அண்ட் தர்ஷிகா வாய்ஸ் வாஸ் வெரி குட். தர்ஷிகா தானே அது, தர்ஷிகா இல்லை ஐடி, வாய்ஸ் வாஸ் வெரி குட். நல்ல வாய்ஸ், ஷீ கேன் ஒர்க் ஆன் தி நோட்ஸ் அண்ட் ஆல், ஷீ கேன் டூ வெரி வெல். யா கிரேட், ஸோ ஃபென்டாஸ்டிக். ஸோ நிஜமாவே வந்து இன்னைக்கு ஷோ வந்து சௌமியாவோட ஃபேமிலி வந்து ஃபுல்லா இங்க தான் இன்னைக்கு அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஸோ வெரி நைஸ் டு நோ தட் யூ நோ பீப்பிள் ஆர் ஜாயினிங் அஸ் ஃபேமிலிஸ். இன்ஃபேக்ட் எங்க அப்பாவும் சரி, எங்க அம்மாவும் முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இப்போ எங்க அம்மாவால இப்போ இந்த வீடு ஷிஃப்டிங்லாம் பண்ணதுனால இப்போ ஜாயின் பண்றது இல்லை. அதர்வைஸ் எங்க அம்மா ஜாயின் பண்ணுவாங்க, எங்க அப்பா ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ ஆக்சுவலா ரெண்டு பேரும் ஷோவே பாக்குறது இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்போ தான் திட்டிட்டு வந்தேன், நீங்களே பாக்குறது இல்லை அப்படின்னு. ஸோ எல்லாம் இந்த வீடு ஷிஃப்டிங்ல வந்து கொஞ்சம் எல்லாம் அப்படியே இதுவாயிடுச்சு, பட் அகைன் தே வில் ரெசியூம் இட். ஸோ எனிவேஸ், ஸோ கிரேட். ஸோ இன்னைக்கு வந்து நிஜமாவே வி ஹேட் சம் ரியல் குட் ஜாயின்ஸ் தட் வி ஹர்ட் டு. ஸோ சார், ஒன் மோர் சாங் ஃப்ரம் யூ ப்ளீஸ். I think PBS, PBS are one of them. Please, that would be great, sir. You know, in the COVID time, la, oru confidence kudukra mari oru melody PBS are the Mayakamma Kalakamma. Wow. Unakkum kele ullavar kodi ninaithu paarthu nimmadi naadu. Indha oru variye podu. Mayakamma Kalakamma மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. சோ இந்த பாட்டுமே வந்து நீங்க சொன்ன கேட்டகரி தான். கேட்கும் போது பாபா பிளாக் ஷிப் மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா பாடும்போது தான் தெரியும் அவ்வளோ நிறைய 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 பாட்டு பிபிஎஸ் ஆகுது. சின்ன சின்ன கண், சின்ன சின்ன கண்ணனு கூட பிரத் கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம். சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ,
கண்ணிரண்டில் தாமரையோ கண்ணம் மின்னும் எந்த கண்ணா சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சார், தொடர்ந்து பாருங்க. Thoroughly enjoyed the show, Nagesh as well as Vijay madam. It's a great efforts you people are taking, great initiative. Kandipaga, what best I can do to be with you, to support you, surely I'll do. Anytime, anywhere, I'm ready to be with you, Nagesh, Vijay madam. And my thanks to Srini. It was Srini who was ena na andu yaarume idu oru kootadha illa abindrathu oru vera vishayam. I have not gone. I always feel because we need to learn a lot of things. We have not attained that stature to comment on somebody's singing, as we ourselves have to learn a lot of things. So adanal epume I always reserved myself not to this thing. When Srini told that Vijay madam and Nagesh are the part of this, I said that I jumped into thing after listening to the time as well as the day. Thank you so much for having me, and I'm so thrilled. The people la paakumbodhu enak romba sandoshama irukku. I'll keep following Paadarivom Padipporiyum. Thank you so much for having me. God bless you. Please take care of yourself, take care of your family. God will be with you always for all the wonderful things you are doing. Thank you so much, sir. Thanks a lot, sir. Thank you, sir. Yeah. So great, Vijay. So we had a wonderful person joining us today. Very humble, Ashok Ayyangar sir. So anyway, so ipo nariya per vandu ketittirukanga naalikku enna paattu solli thara poringa appdi. So Vijay, naalikku solli thara pala paatta konja paadi kaaminga. Maati vittukinga. Actually naalikku paattu solradhukku konja irukku, adu konja add pannikalama? Naaralama enna kelvi, please. Go ahead. First idu open panni nammala usually Tuesday morning da invite open pannuvom. Surprisinga munnadi open pannitom illaya, andha munnadi open padiyum andha post pandrathukku munnadiye join panna rendu per irukanga. Avanga eppadi da join panni eppadi namma adha public panna odneve na vandha song invite public panna odneve join panna rendu per irukanga. Srirajini madam kuda join pannavanga, ye kuda join pannavanga irukanga. ஸ்ரீனிவாச யாதவ் அண்ட் ஸ்ரீனிவாச அகோரம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபார்மலா நம்மளுக்கு ரிவ்யூ ரிக்வெஸ்டையும் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவாங்க. அதனால ஐ வாண்டட் டு மென்ஷன் தேம் போத். தே வர் தட் ஃபாஸ்டஸ்ட். அண்ட் இத்தனை தடவை படையெடுத்து நம்ம ஒரு தடவை கூட ஷோல வரலையே அப்படின்னு ஏக்கம் பண்ணின்னு இருக்க அத்தனை பேருக்குமே வந்து முயற்சி திருவினை ஆகும் சொல்லலாம். அதுல ஒருத்தர் வந்து கீதா பாலன் மேம், அவங்களை பத்தி இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஷீ இஸ் ஒர்க்கிங் அ லாட். அதாவது ஒர்க்கிங் விமன் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கேட்டகரியில அவங்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நிறைய புரியாது, தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படி இருந்து கூட இத்தனை ஃபார்ம் எல்லாம் பார்த்துட்டு கத்துட்டு அதெல்லாம் வராங்க அப்படின்னா அவங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஸ்டபர்னா இருக்கணும். இன்ன வரைக்கும் நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது அது ஒண்ணுதான். அவங்க வந்து ஷீஸ் ட்ரைங் ஹை பிச் நோட்ஸ், ஃபால்ஸ் வாய்ஸ் எல்லாம் போகாதீங்க, பேஸ் வாய்ஸ்ல ட்ரை பண்ணுங்க, ரொம்ப அழகா வரும் உங்க சாங்னு சொல்லிட்டு அது மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் சூன் ஷீ வில் பி இன் ப்ராமிசிங் வாட் ஐ கேன் சே ஹர். லவ்லி ஜாயின் ஆஃபர்ஸ். கல்விநாதன் சார் வந்து ரிப்பீட்டடா எடுக்கிறதுனால நம்ம எடுக்கல ப்ராமிசிங் ஜாயின். ஹி வாஸ் ஆல்சோ இன் ஒன் அமங் தி டாப் ஜாயின்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்த ஜாயின் பண்ணவங்கல்ல. ஜெயா செந்தில் எனக்கு சர்ப்ரைசிங் பேக்கேஜ் அவர் தான். சர்ப்ரைசிங் வாய்ஸ் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ், ரொம்ப அழகா ட்ரை பண்றாரு. டிபிஎஸ் வாய்ஸ் நல்லா இருக்கு அவரோட வாய்ஸ்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணாருன்னா அவர் இந்த ஷுத்தி இஷ்யூஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிடுவாரு. சங்கதிகள்லாம் அழகா வருது அவரோட வாய்ஸ்ல, நல்ல ஃபீல் இருக்கு. அப்புறம் ராகவன் சார், எம் எஸ் ராகவன் அவருமே வந்து நாளா இந்த ஷோல அப்பியரே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற லிஸ்ட்ல அவரும் இருக்காரு. அவர் வந்து செஸ் வாய்ஸ்ல என்னைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்றாரோ அன்னைக்குதான் வந்து நம்ம எடுத்துட்டு வரோம்ன்ற முடிவுல. ஸோ யார் இருக்கிறாங்க இல்லையோ, நான் இருக்கேன். ஸோ அவர் வந்து நிறைய ஒர்க் பண்ணோம்னு கேட்டுக்கிறேன். இன் ஃபால்ஸ் வாய்ஸ் அது இன்னும் கொஞ்சம் சத்தமா பாடினார்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் இஸ் அட்டம்ஸ் ஆர் சூப்பர். அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அண்டர் ஸ்கோர் ஆர்வி சிங்கர் ரவி சார் ரொம்ப அழகா பாடி இருந்தாரு. அவருக்கு வந்து வாய்ஸ் வந்து பிரச்சனை, அந்த ஒரு வாய்ஸ்னாலதான் அவருக்கு வந்து எல்லா
பாட்டோட டோனல் இம்ப்ரெசிவ் திங் அது வந்து அடிபட்டு போகுது. மற்றபடி சச் எ லவ்லி சிங்கர், அந்த நேரத்தை நான் மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ இட்ஸ் நாட் தட் யூ ஆர் நாட் பீங் ஸ்பாட்டட் அவுட், இட்ஸ் ஜஸ்ட் தட் அட்ராக்டிவ் டோன்ஸ் அது பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்ற கேட்டகரியில வராதனாலயோ இல்ல இந்த முன்னாடி கால ரிப்பீட்டடா வருதுனாலயோ இதனாலதான் நம்மளுக்கு வருது. பட் யூ ஆர் அ ஃபேண்டாஸ்டிக் சிங்கர், நீங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ மகேஷ் பி அவரும் வந்து ரெகுலர் person who is watching our show and he is also there in the very good category of singers. Nalla feel kudutha soul kudutha paadakudiya konja sila singers la in the list enakku kedachu. I wanted to just bring it a point ena avangalume review romba regular ah fill pannakudiya avanga fantastic improvement kaatakudiya oru sila singers la ivanga ethana peru irukku. Great, super Samaviji, it's a good gesture. And Rajathi Raja avargale oru rendu varama kaanum enna nu kekkanum. ரெகுலரா ஜாயின் பண்ணி போட்டிருந்தாரு, ஒரு ரெண்டு வாரமா வந்து லீவ் போட்டு த்ரோட் சரி உடம்பு சரியில்லை. எஸ் ஓகே, எனிவேஸ் ஃபண்டாஸ்டிக். ஸோ நாளைக்கு வந்து என்ன அப்படின்னா, நாளைக்கு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் நாட் கோயிங் டு டீச் எனி சாங் ஆன் அ சண்டே எபிசோட். நாளைக்கு இட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம் ஆன்செம்பிள் 1.0. ஸோ ஆன்செம்பிள் காம்படிஷன் வந்து பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்பெஷல் எபிசோட் in which all the captains are going to join. So நாங்க சில ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் நாளைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். இந்த வாரம் இந்த ரெண்டு வாரமா நடந்த சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். அதை தவிர சில ஸ்பெஷல் அவார்ட்ஸும் காத்திருக்கிறது. ஸோ அதுதான் நாளைக்கு. நாளைக்கு இட்ஸ் கோயின் பி ஸ்பெஷல் ஆன் சிம்பிள் 1.0 ஷோ. அண்ட் நெக்ஸ்ட் சாட்டர்டே இஸ் கோயின் பி ஆன் சிம்பிள் 1.0 ஃபைனல்ஸ். எஸ் நெக்ஸ்ட் சாட்டர்டே தான் வந்து ஃபைனல்ஸ். ஸோ அதுக்கு எல்லாரும் ஆஜராயிடணும், கண்டிப்பா வந்துருங்க. அதே மாதிரி ஆன்சம்பிள் கேப்டன்ஸ் இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ், அடுத்த வாரத்திலேருந்து திருப்பி கவுண்ட் எல்லாம் திருப்பி வர ஆரம்பிக்கணும். எல்லாம் இந்த காம்படிஷனை சாக்கா சொல்லிட்டு பாட்டு கத்துக்கிறத விட்டீங்க ரெண்டு வாரமா. பாடறிவோம் படிப்பறிவோம் ஷோக்கு யாரும் ஒரு 50% ஆஃப் தி பீப்புள் ஆர் நாட் கம்மிங். ஸோ அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வர வேண்டியது உங்க கேப்டன்ஸ், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால அடுத்த வாரம் நம்ம சாட்டர்டே ஃபைனல்ஸ் முடிஞ்ச உடனே சண்டே அன்னைக்கு சொல்லிக் கொடுக்குற பாட்டு வந்து கொஞ்சம் ஈஸியான பாட்டா எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். ஸோ சீனு தான் சொல்லி தரப்போறாரு, ஒரு ஈஸியான பாட்டா சொல்லி தரலாம். ஏன்னா வந்து இப்போ ஒரு ரெண்டு டஃபான சாங்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஏற்கனவே ஆன்சம்பிளோட இம்பாக்ட், அதை தவிர டஃபான சாங்ங்கிற சாக்க வர சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிம்பிளான சாங் கத்துக்கணும் அப்படின்னா உங்களோட சாய்ஸஸ்லாம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். சிம்பிளா அடுத்த சண்டே ஒரு சிம்பிள் சாங் எடுத்து கத்துக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாம சாங், ஆனால் நல்ல சாங் சிம்பிளா எடுத்து எல்லாரும் ஜாயின் பண்ணி கத்துக்கிற மாதிரி ஒரு பாட்டு நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க சஜஸ்ட் பண்ற ஒண்ணுல இருந்து நாங்க கொண்டு வரோம். சோ எஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சோ விஜி தெரியுதா உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம்? நான் பார்க்கலையே நாகு, இன்னொரு போன் எனக்கு அவுட் ஆயிடுச்சு. ஓ சூப்பர், ஓகே ரைட், நோ ப்ராப்ளம். சோ இப்பெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க, இந்த கமெண்ட்ல போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாட்டு கத்துக்கணும்னு பாப்போம், என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இல்லனா எப்படி இருந்தாலும் அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. ராசா திஸ் ஒன்னே, ஓ ராசா தீ ஒன்னே தான் அப்படி போட்டுருக்காரு. ரோஜா மலரே ராஜகுமாரி, அது ஈஸியான சாங்க. சீரும் ப்ரோ ஈஸியான பாட்டி, டஃபா பாருங்க. கண்மணி அன்போடு காதலன், பாபா பிளாக் ஷீப் பெஸ்ட் சார், பாபா பிளாக் ஷீப் தான் பெஸ்ட், அழகா சொல்லி கொடுத்துடலாம் சாங்க. மலரே மௌனமா, மலரே மௌனமா இஸ் a good choice. ஓகே, ஒரு காதல் என்பது பெண்மானே சங்கீதம் பாடவா, ராஜா தி ராஜா உன் தந்திரங்கள், ஓகே தென்றல் உறங்கிய போதும், பழைய பாட்டு எம்எஸ்வி சாங்க தான் ஈஸிங்கிறது. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால், வா வெண்ணிலா, ஓகே நிறைய சாய்ஸ் வருது. இதுல இருந்து ஏதாவது ஒன்றை பிடிச்சி நாங்க அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லி தரோம், அடுத்த சண்டே. அதை நீங்க கேட்கல பாட்டு நாங்க சொல்லி தரோம், அதை பத்தி கிடையாது. ஆனா யூ ஹாவ் டு கீப் அப் த ப்ராமிஸ் ஆஃப் கம்மிங் பேக் வித் த பேங். அடுத்த வாரம் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆன்சம்பிள் ஒரு ரீசனா சொல்ல முடியாது மக்களே. எல்லாரும் வந்து மரியாதையே வந்து ஷோவை பார்க்குறீங்க, இந்த நம்பர் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன், இந்த நம்பரை பார்த்து தான் நாங்கள் திருப்பி திருப்பி வார வாரம் வரோம். ஸோ எங்களோட கடமையை நாங்கள் கரெக்டாக செய்கிறோம். நாங்கள் எந்த ரீசனும் சொல்லலை, நாங்கள் ஆன்சம்பிளில் ரீசனாக சொல்லலையே, ஆன்சம்பிளில் நாங்களும் உழைச்சிருந்தா இருக்கோம், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படியும் நாங்கள் டீச்சிங்கை விடலை இந்த வாரம் மட்டும்தான், ஏன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து ஃபைனல்ஸ் நடத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் இந்த பாட்டை சொல்லித்தரல. பட் அடுத்த வாரம் பாவா அன்பே அன்பே ஃபண்டாஸ்டிக் சாங், சுந்தரினியும் சுந்தரினியானும், ஓகே வாவா அன்பே அன்பே சவுண்ட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். சோ லெட் அஸ் சீ இஃப் சீனு பாய்ஸ் வாவா அன்பே அன்பே என்ன போடுறேன்,
வாவா அன்பே வேற, வாவா அன்பே அன்பே வேற, ரெண்டு அன்பே போட்டா வாவா அன்பே அன்பே தான், ஒரு அன்பே போட்டா தான் வாவா அன்பே பூஜை உண்டு. ஓகேவா, சூப்பர். ஸோ என்னங்கிறத கேட்டுட்டு சீனு பாயோடய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த பாட்டை அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த வாரம் உங்கள் டீமில் எல்லாரையும் கூட்டிகிட்டு திருப்பி 200 தொடணும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை எப்படியா இருந்தாலும் ஃபைனல்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருக்கேன் தெரியும். முக்கியமாக இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, பார்க்குறவங்க எல்லாருமே யூ ஆர் கோயிங் டு ஓட் நெக்ஸ்ட் சாட்டர்டே. பார்க்குறவங்க எல்லாருமே ஓட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கோயின் டு பி பப்ளிக் ஓட்டிங், தெர் இஸ் கோயின் டு பி பப்ளிக் ஓட்டிங் ஓப்பன் நெக்ஸ்ட் சாட்டர்டே டியூரிங் த லைவ் ஷோ. ஸோ ஒரு சூப்பர் சிங்கரில் எப்படி வந்து உங்களால் பப்ளிக் ஓட்டிங் பண்ண முடியுமோ, நீங்கள் லைவாக பாடுறதை கேட்டுட்டு யூ கேன் கோ அண்ட் ஓட் ஃபார் யுவர் ஃபேவரட் கான்டெஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் கோயின் டு பி ஓப்பன்ட் அப் நெக்ஸ்ட் வீக். ஸோ எவ்வளோ பேரை நீங்கள் கொண்டு வரீங்களோ அவ்வளோ நல்லது டீம்ஸ். அதே மாதிரி மக்களே உங்கள் எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அடுத்த வாரம் இருக்கிறது. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களும் அடுத்த வாரம் வந்து பாடறிவோம் படிப்பறிவோம் டீமை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். ஆன்சம்பிள் கேப்டன்ஸ் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். அதுவரை பபாய் சொல்லுகிறோம். நாகுபாய் அண்ட் விஜி, இது பாடறிவோம் படிப்பறிவோம் வணக்கம். எஸ் பபாய்.